श्रीमान वेंकटनाथार्य कवितार्य केसरी वेदांताचार्य சேனைநாதன் அபவர்கோ ஜனாதிரீச்சுலதயாஸ்வதத்துலம்ரேஷாஸ்வயம்மோதாஹரணாய சாட்சாத்மாணையோதாச்சரணு பூரம் மேன்மேலும்ாய் வந்து அலங்கடாத்துழாய் மாலை முடிஜூடி கொடுத்தவாதேயுடன் திருப்பாவை பாட்டாரின் நீ உரைத்த தெய்வங்கள் பாமாலை ஆய்வுகள் மூன்று நாள் பத்து மூன்று மண்புடனே அடியே பக்தாவதம் விஸ்வஜான் மோதனம் சர்வாட்சதம் ஸ்ரீஷடகோபவாம் மயம் சகசா கோபரிட சமாபவம் மாம்யகம் திராவிட வேதசாகரம் நிஸ்கைர நிலையும் ஐயா உயிர் நிலையும் தக்கனையும் தடையாவி தூக்கிய நூல்வினையும் வாழ்வினையும் போன்று குருபெயர் போஞ்சாழி செய்வேதத்தியல் வெள்ளை பதிமுகர் தேசிகராய் விலகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலை இவிட்டனம் ஜாவிடக்கன் கொள்ளத்துணியிலும் கோதண்டிகளிலும் கூர்மதியில் எண்ணத்தனை கவாது இகழாதென் எழுமதியே குடாரிவெல்லும் ஷீர் கோவிந்தா தன்னை பாடிப்பதை கொள்ளியாம் பரிசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக அஷ்டகமே கோல்வடையே தோழே பூவே மாடலமே தடையம் கொள்கடும் யாம் அறிவோம் அடையொடுப்போம் அதன் பின்னே பார் சோழர்கள் உடம்பே பெண்பாக கூறியிருப்பாய் ரொம்ப சந்தோஷம் சங்கம் உங்கள் சாப்பிட்டது அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தேன் பகவத் பிரசாதம் போக்கியம் அவன் உள்ளும் சோதாகவும் இருக்கக்கூடியவன் அந்த அனுபவம் நமக்கு வரணும் நீதாய் இதனாய் தீயாய் தீயாய் நீராய் இதனாய் விசும்பாய் காளாய் அப்படின்னு ஆழ்வாசாரிக்கிற என்னுடைய அனுபவத்தில் வருது அந்த மாதிரி அனைத்தும் அவன் அப்படிங்கிற பாவம் போலும் ஆழ்வார் ஆசைப்பட்ட திருவேங்கடம்பையான சேவித்த திருவேங்கடம்பையான திருப்படிகளை சரணாகிரி பண்ண பிரபதர சுதபகா அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அப்படி புகழந்தில்லா அடியன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு ஆழ்வார் சொன்ன உடனே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து ஆழ்வீர் வாழ்வின்னு சொன்னான் ஆழ்வீர் வாழ்வின் ஆழ்வார் சன்னதாச்சர் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து ஆழ்வீர் வாழ்வின் பெருமாள் அமர்த்த சொன்னான் அது ஆழ்வார் நமக்கு சொன்னார் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் என்று தருள் கொடுக்கும் படி கேளிந்தார் பெருமாள் அப்படின்னு திருவேங்கடமடைய திருவேங்கடமடையானை சரணம் போதே வழிந்து சரணமடைந்தான் ஆழ்வார் அப்படியும் அவருடையதான சம்சேஷம் கிடைக்கல அப்படிங்கிறதால ஆழ்வாருக்கு
நமக்கு தரங்களா இருக்கிறவைகள் இந்திரியங்கள், இந்திரியங்கள் மத்தத போக்கியமா நினைக்கிறது. இந்த இந்திரியங்கள் அவனுடைய அனுபவத்துக்கு தரங்களா இருக்கு. அவனுடைய அனுபவத்துல ஈடுபடுறதில்ல, நம்முடைய இந்திரியங்கள் நமக்கு தடங்களா இருக்குங்கிற எண்ணத்தால இந்த இந்திரியங்கள் அவனுடைய அனுபவம் பகவத் ஸ்வரூப திரோதாரகரி விபரீத ஜான தினி சுஷயாயாஸ்த போக்ய புத்தே தினி தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்மரூபேன ச அவஸ்திதா. அழ்வாசனர் உன்னுடைய சேவைய தரணும், உன்னுடைய கைங்கரியத்தை தரணும், அதற்கு தடங்களா இருக்கக்கூடிய இந்திரியங்கள் நீ எனக்கு வந்து சேவை தராம இந்திரியங்களை ஆட்கொள்ளாம இருக்கத்தால என்ன அது இந்திரியங்களுடைய சுபாவம் பலம் மத்தம் பலதரம். அது பெருமாள் தன்னை விட இன்னொரு அதிகம் பலம் கிடையாதுன்னா ஆழ்வார் இதை சாதிக்கிறது மத்த பலதரம். மத்தகா பலதரம்னு சொல்ற இந்திரியங்களை எப்பெருமானே இந்த இந்திரியங்களை படைத்து என்னுடைய கர்மாதீனமாக எனக்கு விஷயங்களிலே நசையை ஆசையை அதுல தீவிரமான ஈடுபாட்டை பாவியேரை பலரி காட்டி படுப்பாயோ. ஆவிதிகைக்க ஐவர்குமைக்கும் சிற்றின்பம் காட்டி சிற்றின்பம் காட்டி சிற்றின்பம் பல காட்டி நீ படுப்பாயோ. என்ன படுத்தினேன் ஆழ்வார் சாய்க்கர் பாவியேரை பலனி காட்டி படுப்பாயோ. ஆக அந்த இந்திரியங்கள் உன் விஷயத்திலே ஈடுபடும்படியா பண்ணவரும் இதையும் செய்பவன் நீயே. உன்னிடாவிய ஐவரால் உள்நிடாவிய ஐவரால் என்னுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் அந்த ஐவரால் உமைதீட்டி நீ பாதபந்தயம் நன்னிடா வகையே நடிவான் என எண்ணுகின்றார். மேலதல இந்த இந்திரியங்களுடைய போகங்களிலேயே நான் ஈடுபடும்படியா பண்ணி நன்னிடா வகையே உன்னை நான் அண்டாத வகையே நீ எண்ணுகின்றாய். எண்ணிலாத குணங்கள் உடையவன் நீ, எல்லோரும் தொழுவதற்காக மூன்று உலகங்களுக்கும் சுவாமி. இமயோர்கள் தொழ உலகம் மூன்றுடை அண்ணரே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானேன்னு அந்த பாசுரங்களாலே இந்திய விஷயங்கள்ல எனக்கு இருக்கக்கூடியதான அந்த போக பிரபடத்தை அவைகள் மூலமா போகங்களையே ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்மையை செய்பவன் நீ, உன்னை அடையாமல் செய்பவன் நீ, அதிலேந்து என்னை மீட்டருடன் பிரார்த்திக்கிற ஏழாம் பத்து முதல் பாசுரத்துல ஆரம்பிச்சு அந்த திருவாய்மொழியில சுவாமி 15,000 அடியில் அனுபவிக்கும் போது அந்த ஏழாம் பத்து அவதாரிகளை சாதிக்கும் போது உலகமுண்ட மெதுவாயனில் முன்பத்து 10வது திருவாய்மொழியான உலகமுண்ட மெதுவாயனில் அவிடம்பேனைவ தமக்கு திருநாட்டை தந்தருவகைக்காக அவிடம்பேன உடனே தரணும். நாளைக்கு நாளைக்குதான் சொல்லக்கூடாது, இப்பவே ஆத்த பிரபத்தி பண்ணி ஒரு பதகார சுவாமி தன் சிஷ்யாவுக்கு நிரூபகமா இருக்க சிவசங்காச்சார சுவாமி அதை பரிகாரம் பண்ணியிருக்க அவர்கள் எல்லாரையும் ஆதாரங்கள் தான் பண்ண சொல்லிட்டு திரைக்குள்ளே புகுந்து எல்லோருக்கும் தீவிரமான விசுவாசம் வரத்துக்காக தான் ஆர்த்த பிரபத்தி பண்ணி உடனே யோகத்தாலே பிராணபலி தியாகம் பண்ண சிவசங்கர சுவாமி அதை முன்னுரையில எழுதி அந்த மாதிரி காண்பிச்சிருக்காரு. ஆழ்வார் ஆசைப்பட்டது சுவாமி நமக்கு நான் காமிச்சு கொடுத்த இந்த காலத்தவர்களுக்கு ஆழ்வார் அந்த மாதிரி ஆசைப்பட்ட திருவேங்கடமுடையான்னு அந்த சுவாமி சாதிக்கிறார். அபிடம்பேன தமக்கு திருநாட்டை தந்தருடுகைக்காக உடனே திருநாடான ஷீலை குண்டத்தை தரத்துக்காக பெருமாட்சம் பிரபத்தி பண்ணர் ஆழ்வார். உபாய பூஜையான பெரிய விராட்சியோரோடு திரிவில்லாத திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே அதுதான் புகழ்ந்துள்ள அடியே உன் அடிக்கை அமர்ந்து மூன்றே நகருகின்ற அலங்கையில் முன்னையிடும் ஆழ்வா உன்னடிக்கை மூன்றே. அத உடனே ஒன்று ஆசைப்பட்டு திருவில்லாத திருவாயங்கடமுடையான் திருவடிகளிலே தான் சுவாத்மரட்சா பரசமர்ப்பணத்தை பண்ணி ஆத்ம சந்தர்ஷனாதிகளாலே ஸ்ரீநிவாசனுடைய மூன்று சரணத்தை உபபாதித்தருடினார். அங்கே பத்தாம் திருவாய்மொழி உலகம் உலக உடைய திருவாயிலில்
இத்த ஆறு பத்துகள்ல என்ன சொன்னார்? சாஜோபாயத்தை பெற்றனாம். பெருமாளை பற்றின தேவா யோக்கியத்தை அனுசந்தானம் பண்ணி காப்பியன் அதன் கண்ணுமான யோக்கியத்தை உடையவன்கிட்ட சொல்லி திவ்யங்களை இருக்கிற விசிஷ்டனையே பத்த வேணுங்கிறத சொல்லி சர்வபோக்கிய பிரதிஷ்டனா இருக்காங்கத்த சொல்லி நம்மை உபாயத்தை அடைவிப்பவன் உபாயத்திலே சேர்விப்பவன்கிட்ட சொல்லி அந்த பிரபத்தி பண்ணி பிரபத்திக்கு சுதபன்கிட்ட சொல்லி அவன் திருவடிகளிலே சரணம் புகுந்தார் ஆழ்வார். அதை சொல்ற பிரபத்திக்கு வேண்டியதான குணங்கள் பிரபத்தி சமயத்தில் அனுசந்திக்க வேண்டிய குணங்களை உலகம் உண்ட பிதுவா என்று சாதிச்சுக்கிறான் ஆழ்வார். இல்லையா எங்க அப்படின்னு அகலகிந்தே அகலகிரிலே நிறைய நின்று அழகேல் மங்கையுரை ஆழ்வா நிகழில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வாரே. இல்லையா அழர்மேல் மங்கையுரை மாழ்வா நிகரின் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வாரேங்கச்சேன். வாத்சல்யம் சௌலபியம் பௌஷீல்யம் சுவாமி சொந்தர குணங்களை அனுசந்தானம் பண்ணலாம். சுவாமி வியாக்கியானம் பண்ற பதினாயிரப்படியில திருவாராயிரப்படியில எல்லாத்திரி நிகரின் புகழான் உலகமூன்றுடையவன் என்னை ஆழ்வார். நாலு பதங்கள்ல வாத்சல்யம் பதத்துவம் சுவாமித்வம் சௌசீல்யம் சௌசீல்யம் சொன்னதால சௌலபியம் சொன்னதார். நான்கு குலங்களை அனுசந்தானம் பண்ண பிரபத்தி பண்ணும் போது நாம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய குலங்கள் ஆயனை இந்த வடமதுரை மைந்தனை தூய பிரணியில் எம்மனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கிற இடத்துல அஞ்சு பதங்கள்ல இனியே பிரகாச சுவாமி தன் வியாச்சாரங்களை திருப்பா வியாச்சாரங்கள் சாதிக்கிற மாயனை பரத்தத்தை வெளியிட்டார்கள். மண்ணு உடம்புகளை மைந்தனை அப்படிங்கத்தாலே சுலபமா வந்தாங்கத்த சொன்னா அப்படியே சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் சுவாமித்வம் அஞ்சு குணங்களை அந்த அனுசந்தானம் என்றதா சொல்றான். அதே மாதிரி சம்மானம் நாடுபோறும் பரிசனம் நெற்றாக சூடகமே தோல்வடையே தோழே துடிப்பூவே பாடகமே தடைய பல்கடன் யாமணியோ ஆடு இருப்போ மதன் பின்னே பாசூர் உடனே மீன் முழங்கை வழிவார கூடி இருந்து குடிந்து முக்கியமான பாசுரம் சக்கர பொங்கல் மட்டும் இல்ல சக்கர பொங்கலா இருக்கிற திருமாவை ஆசைப்படுறதுக்காக உபாயத்தை ஒட்டிகள் திருபாசுரத்தில் ஞாபகப்பட்டா இறைவாணித்தார். அத்தனை சொல்ல பாசுரத்துக்கு கூடாலை விதம்சி கோவிந்தா யோகிகளையே ஜெயிக்கக்கூடிய பெருமாள் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா கூடாரையும் வெல்லும்படியான கல்யாணங்களை உடைய பெருமாளே. கூடாரையே வெல்லுபவன் அப்படின்னா அவனோட சேரணும்னு ஆசைப்படுறவாட ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? குருவும் சுசூஷையா ராமகா சத்தேனை இது சாஸ்திரவானு சொல்லு பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க சில பேருக்கு எல்லாம் இஷ்டத்தை குடிச்சு வசப்படுத்துகிறோம். சில பேருக்கு அத மாதிரி அந்த பாசுரங்கள்ல சொல்றா குரு சுசூஷையா ராமனா லோகான் ஜெயதி வீரத்தை வீரத்தாலே அனைவரையும் ஜெயிப்பான் சத்துருக்களை லோகத்தை தான் ஜெயிப்பான் அவனுடைய வீரத்தையும் கொடுவான். அதனால்தான் சுவாமி மகாவீர வைபவம் அனுபவிச்சார் ராமன் சொல்றேன் மகாவீர வைபவம் சொல்றேன் லோகான் ஜெயதி வீணான் கட்டப்படுறவாழ தானம் முடிச்சு ஜெயிப்பான்.
ஆச்சாரியான சுற்றூரம் பண்ணி வசப்படுத்துவானாம் பெருமாள். இந்த கூடாவையே விடுபவன்னா கூடாவை விழுவது வீரத்தாலே, கூடுவோரை விழுவது சீர் கோவிலா கல்யாண குணங்களாலே, குணங்களாலே குணங்களாய் கூடுவோம். குணங்களான நாங்கள் ஆண்டவன் அச்சாரத்துக்கு ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறோம் சிலப்படும் ஆண்டவன். அதாவது பெருமாள் எங்கே இருக்க அப்படின்னாக்க அக்னோதிஷ்டனை விற்றானா, பிராமணாளுக்கு ஒரு உபாசியமா அக்னியில இருக்கானா பெருமாள். அக்னிய உபாசனம் பண்றதுலயே பெருமாள் பாவுக்கு எல்லா தலைமையும் தரான். கிருதி திஷ்டி யோகினா, யோகிகளுக்கு ஹிருதயத்துல சேர்க்காதீங்க, ஹாச ரூபத்தை உபாசனம் பண்ணி ஆழ்வார மாதிரி கொண்டன் சுடக்கூடிய நான்கு தோழர்களுடைய சார்பன் ஒன்றுண்டால் அழியான் ஒரு நடிகை உள்ளாடே உள்ளுக்குள்ள இருக்கிறவன் உபாசனம் பண்ணி அவா சத்தியத்தை நந்தகத்தை அடையிறான். பிரதிமாசு அப்புறமும் தானா மூர்த்திகள்ல திவ்யமங்கலி கிரக விசிஷ்டன்னு சொல்லணும். நம்மளுக்கு சம்பிரதாயத்துல மூர்த்தியில திருமேனியில சிலைகள்ல நம்ம பிரதிமாசம் தான், அதுல அப்ரமுத்தாளுக்கு இருக்கான். புத்தாள்னா ஞானம் தவா, பிரபுத்தாள்னா நல்ல ஞானம் தவா, அப்ரமுத்தாள்னா சாமான்ய நம்ம மாதிரி. அவளுக்கு பெருமாள் பிரதிமைகள் இருக்கான்னா உடனே கேட்டா ஆழ்வார்கள் தான் சேர்த்திருக்கா, முதலாசாரம் பண்ணிருக்கா, ஆச்சாரியாதான் ஈடுபட்டாளே, அவள்னா அப்ரமுத்தாளா அப்படின்னு கேட்டான். ஆண்டவன் சரிதாவும் பகவத்கீதைகள் எடுத்து ஒருத்தன் சொன்னானா தன்னுடைய நிலநிற்கிற காலத்தை தான் காமிச்சான். நிலநிற்கிற இடத்தை தான் காமிச்சுட்டு இந்த ஊர்ல கேட்டா வாழ்வி வாழ்வி எதாவது இருக்கு, என்னிடம் கொஞ்சம் பகல்ல பள்ளத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நதிகள் நட்டு கால்வாயெல்லாம் வருது பாசனம் அவள் நிலத்துக்கெல்லாம் முதல்ல வந்துடும், ஜலம் வீட்டிலே பாய்கிறது என்றால் பள்ளத்திலே பாயாது என்று பொருளோ அப்படின்னு கேட்டான். ஜலம் பாயிருக்கு அப்படின்னா பள்ளத்தில் இருக்கிற வயல தானா வரும் அர்த்தம், அங்கதான் வந்து சொன்னியடா முதல்ல பாயும்னு சொன்னிய, இந்த பண்டத்துல பாயுமா பாயாதான்னு கேட்டா அந்த மாதிரி அச்சாவதார மூர்த்திகள்ல திருமேனியில ஞானம் இல்லாத மூடர்களுக்கு கூட பெருமாள் தான் இருக்கேங்கிறதா காமிப்பது அப்படின்னா ஞானிகளுக்கு அதுல ஈடுபாடு வரும் வந்து சொல்லணுமா அப்படின்னு அர்த்தமா. பிரதிமா சொல்ல அதே மாதிரி கூடாலேயே எழக்கூடியவன் கூடியோரை வருகிறது வந்து தானா அர்த்தமாயிடுமா, அதுக்காக நாத்தியா சொன்னாதான் கூடாலே எதிரியும் சொல்லும்படியான ஒரு புகழை உடையவராய் பெருமான் கூடாலேந்தா உந்தனை பாடி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னிடத்திலே அனைத்து விரதோபகரணங்களையும் அடைந்து பதை கொண்டு அதன் பிறகு விரதத்தை பூர்த்தி செய்த பின்பு யாவது விஷமான இல்லை ஏற்கனவே விரதம் இருக்கணும், விரதம் பூர்த்தியாகி அனைத்து அனைத்தையும் உன்னுடைய அனுகிரக பிரசாதமாக அடைந்து நாங்கள் இருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் அனைத்தையும் அடையும் போது அடைந்து லோகத்துக்கு க்ஷேமத்தையும் அடைந்து நாங்கள் க்ஷேமத்தை அடையும் போது அதை உலகம் கொண்டாடும் நாடு புகழும் பரிசு யாம் பெரு சம்மானம் பதி சம்மானிதா சீதான் என்று சீதைக்கு கிடைச்ச மாதிரி முன்னாலே சம்மானம் பண்ண பெற்றவர்களாகவும் கோபிகள் அனைவரும் மஞ்சிரட்டம் குடி பெண்களும் அவ்வாறு நாங்கள் அடையும் பிரயோஜனத்தை லோகம் கொண்டாடும்படியா இருக்கணும். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து திருவடியை ஒப்புவித்தால் போலே ஒப்பித்தால் போலே பெருமாள் பட்டாபிஷேகத்துல சீதைக்கு ஒரு உசந்த மாலையத்தான் காஞ்சனமா இருக்கக்கூடிய தாமதையா இருக்கக்கூடிய ஒரு மாலை இந்திரன் சமர்ப்பித்தானா அதை வாங்கிட்டு சாத்தி ஜாஸ்தி கேட்டு கொடுத்தான்.
Hiraat, the Kaila, Wangi, Pirma, Yum, Thiruri, Yum, Mari, Mari, Parthala, Pirma, Sundara. Yes, sir, to talk to Bobby. That is the day he put a harem. Put my arrow through a monkru of Pinana. Other than a Kristana, Lorraine, Kaita, Katin, and better, Buster, the Katin, and Mother Prayer, and the Samay, and the two, Kare, Suna. மனசுக்கு சந்தோஷமா இருந்தது பிராணம் நின்றுது அந்த திருவடிக்கு தரையேன்னு சொல்லிட்டு தந்தானா அதை சாத்தினோடனே அனுமான் நின்று பிரகாசித்தேன்னு அனுமான் தேன காலையில சொல்லுவே வானரோத்தமனான் வால்மீகி சொல்ற பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஒப்பித்தார் போடேன்னு ஒப்பனை செய்தார் போடேன்னு அனுமனை சொல்ற மாதிரி நாடுகளும் பரிசயங்களுக்கு கிடைக்கணும் அது என்ன அப்படின்னா நாங்கள் நல்லா அலங்காரம் பண்ணிப்போம் நல்ல வஸ்திரம் சாத்திப்போம் ஒரு சந்ததான நீ பால்தான் சேர்த்ததான ஆயுஷோடு சேர்ந்து சாப்பிடுவோம்னா கூடகமே தோல்வடையே தோழே சிதிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலெடுத்து அமிப்போம் ஆடையுறுப்போம் அதன் பின்னே பாலஜோர் முடரை திருமணம் கைவழிவாத கூடியிருந்து இதுக்கு அர்த்தமாக மூன்று வேதங்களுடைய கோஷம் திவ்யப்பிரபந்த கோஷம் மங்கள வாத்தியங்களுடைய கோஷம் மங்கள கீதங்களுடைய கோஷம் அதே மாதிரி மந்திராசமா இருக்கக்கூடிய பெருமாளை நேரக்கா பார்க்கிற மாதிரி செய்திக்கணுமா அதை சொன்னாலாம் இங்கே வியாக்கியானம் என்ன பண்ணா சாம வேதம் எஜில் வேதம் வேதாந்தங்கள் திவ்ய பிரபந்தம் முதலான கோஷங்களோடு கூட திவ்யமான ஒரு நாதர்களோடு கூட பெருமாளை அனுபவிக்கணும் இல்லையா டிடிவி சேனல் கொஞ்சம் சாயங்காலம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு மருத்துவ கொஞ்சம் ஜாஸ்தி அந்த பெருமாளுக்கு பெருமாள் மலையாசிரி அந்த கெட்டா நாம கொஞ்சம் நேரம் கேட்போமே சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி அந்த சப்தங்களோடு கூட மங்கள சப்தங்களோடு கூட பெருமாள் நேரக்க வரணும்னு பிரார்த்திக்கதா பெருமாளோட சேர்ந்து பால் சூழ் சாப்பிடணும்னு அனுபவிக்கிறாள் பெருமாளையே அனுபவிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாங்க மங்கள பாத்தியங்களோட பெருமாள் அனுபவிக்கணும் பெருமாள் புறப்பாடாதுன்னா முதல் தயானம் வருது குதிரை வருது மாடு வருது ஒரு அழகான தீராணம் கொடி முதலானவைகள் வருது கல்லாண்டு பாடுவார்னு அத்தியாவக கோஷ்டி வருது அதுக்கப்புறம் மேலதான சப்தம் அதற்கு மேல பெருமாள் வந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு பின்னால் வேதம் பாராயணம் வேதம் எதிர் வேதம் பாராயணம் அதுக்கப்புறம் பின்னால் பஜன பூர்த்திகள் பெரிய விதேசங்கள்ல ரங்கநாத வேலத்தை ரொம்ப நன்னா இருக்கும் மாதிரி வேத பூர்த்தி அதுக்கப்புறம் பின்னால் பஜன பூர்த்தி வேற போகும் ரொம்ப நன்னா இருக்கும் அந்த மாதிரி விதேசங்கள் எல்லாத்துலையும் ஒன்று பிரபோசங்கள்ல திருவேங்கிற மலையாளத்தின் டான்ஸ் அது இது நல்ல வேகம் போட்டு நன்னா காமிக்கிற அனுப்பியுமே சொல்றதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு கேன் போட்டு எடா டியூட்டிக்கு வேற போறான் அது போக்கியமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி சேவிக்கிறது நாச்சியார் ஆசைப்பட்டாலாம் பெருமாள் பெரிய உற்சவ சந்திரமா நாங்கள் கதம் நூற்றி பூர்த்தி அணிக்கே நிறைய கடமும் நிறைய நிச்சயம் நிறைய புரியோகல என் திருப்பால் அது உற்சவப்பட்டாலும் அந்த மாதிரி பண்ணி பெருமாளோடு சேர்ந்து வெய்யுண்ணோம் பாடுண்ணோம் என்று விரதம் சுமத்திய நாங்கள் இது பாலு சோறு மூட நெய் மெய்து இலங்கை வழிவாட கூடியிருக்கும் ரொம்ப அழகா நிறைய நூற்றி எட்டு கலசம் நான் நூறு தடா வெண்ணை வாயினை என்று பதால் வைத்தேன் நூறு தடா இணைந்த அக்கால அணிச்சு சொன்னேன் அது ரொம்ப போக்கியமா இருக்கு பெருமாள் அதோட பார்க்க அந்த மாதிரி பார்த்து அனுபவிக்கும்படியான பாக்கியம் இவைகள் எல்லாமே பெருமானுடைய குணானுபவம் பகவத் பிரசாதத்தாலே வேதங்களோடு அந்த குணானுபவத்தோட பெருமாளை சேவிக்கணுமா அந்த மாதிரி சேவையை ஆசைப்பட்டால் நாச்சியார் அந்த குணானுபவம் நமக்கு இந்த ராபத்து உற்சவத்துல பிரகாலம் நேரத்துல ஸ்ரீ லட்சுமியிருடைய பாதுகாப்பு சேவகர் ஸ்ரீமத் அக்ரமவாதீசர் பிரபதத்துல பிரகாலம் மகாதேசனுடைய அனுகிரகத்தாலே நமக்கு கிடைச்சிருக்கு அதை கொண்டாடி மகிழனும் அதை கொண்டாடி மகிழ்வோம் அந்த இவருமானுடைய குணானுபவம் பண்ணுவோம் இந்த இந்திரியங்கள விஷயத்தை நான் ஈடுபடுறதை விட்டுட்டு நீ திருப்பி உன் விஷயத்தை ஈடுபடுத்தியா பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் பார்த்தலாம் அப்ப என்னன்னா பெருமாள் ஏமாத்துறான் மச்சன பற்றான் ஆவிடிகை கேட்க சுருக்கமா சொன்னா சொல்றா இன்னிலாவிய ஐவரால் இன்னிலாவிய ஐவரால் குறைதீற்றி அது எதற்காக நான் உங்கள்கிட்ட ஈடுபடாம பண்றது யாரு நீயே பண்ற என்னை உன் பாத பந்தயம் நன்றியாகவே நலிவான் என்னை எண்ணுகின்றார்
எல்லாரும் சொல்றாரே பிரளய காலத்து கருணையினாலே எம்பெருமான் ஜீவாத்மாக்களுக்கு சரீர இந்திய சம்பந்தத்தை குறித்து உபாயத்தை அனுப்பிக்கிறதுக்காக கரண கலைய மலையோகம் விஷதைகளாக கருணேத்தம் எக்ஸ்க்ளூட் ஆழ்வா அப்படின்னு அதை சொன்ன ஆழ்வார் மற்றவர்களா அனுப்பிட்டப்பா எனக்கு என்ன சக்கல்போம் எண்ணுகின்றாய் எதுக்கு எண்ணுகின்றாய் உபாயத்தனு உலகம் மூன்றுடைய அண்ணரே எல்லாரும் நிச்சதூரிகள் தொழிலும் தேவதைகள் தொழிலும் அதற்காக மூன்று லோகங்கள் மேல் லோகம் கீழோகம் இந்த லோகம் இத்தனைக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய அண்ணன் உபகாரம் பிரான் உபகாரம் சுவாமி மூன்று லோகத்துக்கும் சுவாமி அமுது போக்கியமா இருக்க அப்படியே என்னை ஆழ்வானே ஆழ்வார் சாதிச்ச முதல் திருவாய் மொழியான உன்னிதாவையில் இந்திரியங்கள் நடியும்படி இங்கு என்னை வைத்த போதே என்னை கைவிட்டாயாகாதே என்ற அதிசங்கை பண்ணி கூப்பிட அதிசங்கை என்ன வஞ்சனம் பண்ணிட்டடா அப்படின்னு பெருமாள் கூப்பிட்டான் அதுல என்னன்னா சாத்திய சங்கா நிவர்த்தக தந்திர குணம் இந்த திருவாய் மொழியில் ஆழ்வார் இந்த சாத்திய சங்கை நிவர்த்தனம் பண்ணேன் பெருமாள் ஒரு ஆச்சரியமான கீதைகள் தான் காண்பித்து நிச்சய ஆச்சரிய யோகாதிகளாலே அவருடைய சாத்திய சங்கா சகித்துவத்தை உபவாதி திருடினார் இவர் வஞ்சகன்னு சொன்னா கூட பெருமாள் கொடுத்துன்னு இவர் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொன்னான் என்ன போய் வஞ்சகன் சொன்னன்னு சொன்னியா வா இந்த திருமாய் அப்படின்னு சொல்லலையா சாமியா தனி சொல்லாதியும் அவர்களுடைய விதத்தாத்தையும் காமிக்கிறேன் குழந்தை காமிச்சாதான் முடிவில் இந்த சாத்திய சங்கா சகித்துவம் நான் உன்னை அடையாளப்படுத்தி சங்கல்பித்து வச்சிருக்க அப்படின்னு ஆழ்வார் சந்தேகப்படுறோம் அதை கொடுத்துருக்காங்க சகன் சாட்டிய ஆசங்கா அப்படின்னு அதுலயும் சொல்ற சாட்டிய ஆசங்கையை சகிக்கிறவன் நிர்கோபிஷ சாதத்துக்கையும் சாய்க்கிற சகன் இருக்கு சாட்டிய சங்கா சகிட்டு இருக்கோம்னா சங்கா சகிட்டு போகிறதே அதை இட்டு போகும்னு சொல்றான் சகிட்டு போகும்னு சொல்றான் இதுக்கு அத்தை இந்த மாதிரி திருவா தப்பா கிட்ட போறாடே சுவாமி நிர்கோபிஷ சாதத்துல சகன் சாட்சி ஆசங்காவும் சொல்லி வச்சிருக்க சகிக்கிறவன் சகிக்கிறான் நாயிகா பாவத்திலே தராமட்ச நாயகியாக
இது ஒரு பிரிவு. இப்ப அனுபவத்தை கொடுத்தான், திருப்பி பிரிஞ்சான். பிரிந்த உடனே இந்த பிரிவில அந்த சமயத்துல அதனால அந்த பெண் இருக்கக்கூடிய நிறைய தாயார் சொல்லக்கூடிய பாசுரமாக ஆழ்வார் விண்ணப்பம் என்ற ரொம்ப அழகான விஷயம். பங்குரும் பகலும் கந்தூரி பதியார் கடலில் கைகளால் இணைக்கும் சென்று சக்கரங்களுக்கு கைகூப்பும் தாமரைக்கண் என்றே தவறும் வெந்தலை நினைக்கேன் உன்னை விட்டெண்ணும் இன்பம் கைதுழாவிருக்கும் செங்கை எழுப்பாயின் திருவரங்கத்தால் இவர் திறத்து எஞ்செய்கின்றாயேனு அத சுவாமி தருகிற மற்றும் இவர் ஸ்ரீரங்கே சன்னிதானாதிகளாலே திருத்தாயார் பேச்சால் கழிக்கும் தாயாருடைய பேச்சு இவர் உன்னை நினைத்து இத்தனை அவஸ்தைகளை அடையிறான். விதைதான் கிழக்கு போட்டா 60 அவஸ்தை வந்து ஆவரை போட்டா ஒரு பாசனத்துக்கு 6 சில சில 8 இருக்கு, சில சில 4 இருக்கு, மொத்தத்தையும் எண்ணினா 60 கிட்ட கிட்ட வருது. அவருடைய பெருமாளுக்கு பிரிஞ்சத்தால் கதாபிஜ நாயகி பட்ட அவஸ்தைய 60 கிரியாபதத்துல சொல்லியிருக்கார் சுவாமி. அழும் தொழும் ஆவி அளவை ஒவ்வியிருக்கும் அஞ்சல வண்ணனே என்னும் எழுந்து மேல் நோக்கி இமைப்புகள் இருக்கும் எங்கனே நோக்குகிறேன் என்னும் செழுந்தகம் புலவிஷும் திருவரங்கத்தா இந்த சுவாமிதா அவர் உடனே கேட்கணும். இந்த பாசுரம் வேண்டாம் திருக்கொண்டான விசாயத்துல அப்படியே சொல்வார். குரல் கூட ஆஹா ஓஹோ கூட அப்படியே இருக்கும். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய அவருக்கு எதிரே நான் சொல்றேன். அந்த அளவு சொல்ல முடியாது எனக்கு. ஆனா அந்த ஆண்டவருடைய அனுகிரகம் எனக்கு உண்டானதால் ஒன்னு ரெண்டு அப்படி வரும், எப்படியோ வரும், அவருக்கு அப்படியே வரும். அதெல்லாம் எனக்கு அவருக்கு வித்தியாசம். அதாவது அழகான பாசுரம் சுவாமியை அனுபவிக்கிற பகவானுடைய ஸ்வஜன கருகா பிரசமணன் அவ தன்னை சேர்ந்தவா இந்த மாதிரி கஷ்டப்பதான் தாயார் பெருமாள் பார்த்து என்ன சுவாமி நினைச்சிருக்கி இவ்விடத்திய சிகிச்சாயே இவனுக்கு என்ன செஞ்சேன் இவ்விடத்தில் சிந்தித்தாயே இவனுக்கு என்ன நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லி பல விதமா அவனை கேட்கும் போது அது எல்லாத்தையும் பொறுத்துன்னு அதுக்கப்புறம் அவனுக்கு அனுபவமும் கண்டதான். ஆகா இது மாதிரிதான் நீத்தம் பண்றானா பிரசமன் அதை போக்குறவனா பெருமாளுக்கு அனுகிற குணத்தை என்று ஆழ்வார் அனுபவிச்சது நாய்க்கிற ரொம்ப அழகான பாசுரங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய திருமாலையே அந்த நாய்க்கா பாவத்தை வந்திக்கிற அழகா திருவாரூர்ப்படியும் பயிரப்படியும் பயிரப்படியில திருவாரூர்ப்படி வாக்கியங்களை எடுத்து சற்றே சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் விரிவா அனுபவிக்கிற பயிரப்படியில பிரகாச சுவாமி பெரிய திருமாலோடே கலந்து நிறுத்தால் ஒரு பிராட்டி அப்படி ஒரு நடிகை சொன்னேன். இதை சொல்லத்தே சிலது புரியற மாதிரி இருக்கும், சிலது எனக்கும் புரியாது. அதை புரியாத நான் விண்ணப்பம் பண்ணிப்பேன். ஆனா அதை விண்ணப்பம் பண்ணச்சே அந்த ஆச்சாரியாருடைய ஸ்ரீ சுக்தி பிள்ளாருடைய ஸ்ரீ சுக்தியிலே எடுத்து அதை வேண்டிய இடத்துல சற்று விரிவு பண்ண இடங்கள்ல தானும் விரிவு பண்ணி சாதிக்கக்கூடிய ஆச்சாரியாருடைய ஸ்ரீ சுக்தி அத்தனை ஆச்சாரியார் ஆழ்வார்கள் உடையவர் தேசிகன் அத்தனை பேருடைய அனுகிரகத்தையும் நமக்கு தெரிய கேட்டதும் நாம் அந்த மாதிரி கேட்கறதோ வாசிக்கிறதே கேட்கறதோ வாசிக்கிறதோ அது தெரியும். அதுக்காக அதை விண்ணப்பம் பண்ணேன். பெரிய பெருமாளோட கலந்து விரிந்தாள் ஒரு பிராட்டி யசனாசயத்தாலே மோக தசாபர்ணையாய் இருக்கிறபடியை கண்டு ரொம்ப துக்கம் அதிகமாயிருக்கான் அந்த பதாம்ச நாயகிக்கு. பெரிய பெருமாளோட கலந்து விரிந்தாள் கலந்து விரிந்தாலே பிரிவு ஏற்பட்டது ரொம்ப அதிகமான துக்கம். அதனாலே மூச்சைய அடைஞ்சா மூச்சையை அடைஞ்சு எழுந்துண்டா ஏதோ பிளத்தினா திருப்பி மூச்சையடைஞ்சா அழுதா தொழுதா ஆழிக்கான்வன் பாடி அகற்றுவன் கருமலையால் பக்கம் நோக்கி நாணிக்க வேண்டியிருக்கின்ற திசையில பல கேட்டைகள் செய்தார், பல செய்கைகள் செய்தார். அத திருத்தாயார் பாசுரமா விண்ணப்பிக்கிறார். இவருடைய திருத்தாயார் இவருக்கு செல்லுகிற தசை சொன்னதில வல்லாமையாரே பெருமாள் சொல்றா இவருடையதான அவஸ்தைய இருக்கக்கூடிய நிலைய என்னால சொல்ல முடியல சொல்ல முடியலனாலும் சொல்ல முடியல சொல்ல முடியலன்னா பிரயோஜனம் இல்லையே. பெருமாளுக்கு உரைக்கல் மூலியோ இன்னும் பாடுபடுத்துறா அப்படின்னா என்ன பாடுபடுத்துறே கொஞ்சம் அவனுக்கு புரியலுமே. அதுக்காக சொன்னாராம் இவருடைய திசையை பெரிய பெருமாளுக்கு காட்டி சொல்ல முடியல நீ பாரு அப்படின்னா நீ பாரு அப்படின்னு சொன்னாலாம் தாயார் பெருமாளுக்கு காட்டி இவருடைய வியசனகாரிகமான துக்கத்தாலே ஏற்பட்ட கேட்டி தங்களை விண்ணப்ப
விண்ணப்பம் செய்தைக்காக அதுதான் என்ன பண்ணாலும் முதல்ல பெருமாள்கிட்ட இதுதான் முருகதாச சுவாமியோட அனுபவம். அதுக்காக பெண்பிள்ளையை திருமண தூணுக்குள்ளே போக விட்டு இங்க இருந்து அழிச்சு போனானா அந்த பிராமணராகிய தாயார் அழிச்சுட்டு போய் ஸ்ரீரங்கத்துக்கு போய் தெரியல சேவிக்காமே போறான், சேவிக்க விட மாட்டீங்கன்னா போனா சேவிச்சு போவோம். இப்ப போனா சேவிச்சா அது கூட அஞ்சு எட்டு பேர் பத்து பேர் கீழே போயிட்டான் கை கொடுத்து பெருமாள் போகுது அப்படின்ட்டு ஓடிடுவோம். அந்த மாதிரி நான் பிராமண நாயகியோட தாயார் ஒரு தூண்ல அழுகையும் மஞ்சிலோக்கும் மண்ணோக்கும்னு கண்ணன் யசோனைக்கு பயந்த மாதிரி ஒரு கோணம் அது. அந்த காலத்திலேயே தூண்ட சிறுக்கச்சே அந்த பெருமாளை ரெண்டு முகமா இப்படி பயப்படுற மாதிரியும் அந்த முகம் அப்படி இருக்கிற மாதிரியும் பெண்கிற அம்சம் அழுகை மஞ்சி நோக்கு மண் நோக்கும் தத்ரூபமா காண்பிச்சிருக்கா. எங்க பார்த்தனா எப்போ யாரோ சொன்னா பார்த்தேன் அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இதை செய்திக்கிட்டு கேள்விக்கிட்டாயும் பெருமாளையே இருக்க செய்திக்கு அவகாசம் இல்லை. இதை எப்படி பார்க்க முடியும்? அந்த மாதிரி திருமணத்தூணுக்குள்ளே போக விட்டு திருமணத்தூண் இன்னதுன்னு சொன்னா கூட நமக்கு தெரியாது. மாதவனை மனத்தூடைய பற்றி என்று என் வாயாறு என்றுகளோ வாழ்த்தும் அப்படி அந்த பெருமாள் சந்நிதியில உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்துல போச்சே ரெண்டு பக்கமும் ரெண்டு தூண் இருக்கு. அந்த பெருமாளை பார்த்து எங்கள் கிடந்ததோர் கிடக்கை அனுபவிச்சா அப்படியே கண்டதான் அப்படியே காலாடும் நெஞ்சையும் கச்சுழலும் திசையை அடைவாராம். அப்ப புரிச்சுக்கிறதுக்காக ரெண்டு தூண் வச்சிருக்காளாம் திருமணத்தூண். கனவாக்கால விமானமா ஓம்காரத்துக்கு ஆரம்ப எழுத்தாகவும் இந்த பக்கம் வலப்பு எழுத்தாகவும் வடவாகவும் தொடக்கமாகவும் வடவாகவும் இருக்கக்கூடிய இரண்டு தூண்கள். அது வந்து பதர்கம்பத்துல வந்து இன்னும் முடியறதுன்னு சொல்லி சம்பிரதாயம் திருமணத்தூண் உண்ட ஆரம்பிச்சு அப்படி வந்து அங்கேருந்து பதர்கம்பத்துக்கு நீட்டி வந்து ஓகாலம் முடியறதுதான் கனவாக்கார விமானம்னு சொல்றது. குழுவிலே கிரடன் இருக்க அந்த சன்னிதியை கூட வச்சுக்கலாம். வேடாத்மா வேகேஸ்வரக கடவா அங்க முடியது கனவாக்கார விமானத்துக்கு சொல்றது பெரியவர்கள். அந்த தூண் அந்த திருமணத்தூணுக்குள்ளே இந்த வராக்கள் ஆகிய போக விட்டாராம் தாயார். போக விட்டு நீ பார்த்து போனா நேரம் கொண்டு போய் காமிக்கின்றேன் அங்க கொண்டு போய் போக விட்டாலும் அவனுடைய அசரண்ய சரண்யக்குவாதிகளை விண்ணப்பம் செய்யலாம் என்று கொண்டும் இவள் அழுவது நீ அசரண்ய சரண்யன் நீ தான் இந்த பெண்ணை காக்க வேண்டும். அத என்ன பண்றாரு இவள் அழுகிறாள் தொழுகிறாள் மோகிக்கிறாள் பிரடமிக்கிறாள் அடைவுகளை பேசுகிறாள் நெடுமுடி செய்கிறாள் அதுதான் செய்ய முடியாமல் ஒழிகிறாள் ஸ்தப்தையாய் இருக்கிறாள். இவர் இடத்து நீ என் செய்ய கிடமின்னு கேட்கிறானா சுவாமியுடைய வாக்கு. இவருடைய அழுவது தொழுவது மோகிப்பது பிரடமிப்பது அடைவுகளை பேசுவது நெடுமூச்சி எறிவது அதுதானும் ஆட்டால் ஒழிவது உயிர் துரித்துருவும் முன்செயலவினையே முகப்படா என்றும் அதுதானும் மாற்றால் ஒழிவது ஸ்தப்தையாய் இருப்பது அப்படியே தேச்சத்து இருக்கா. இப்படி படுமவள் இடத்து நீதன் செய்ய கல்வி கட்டப்பட முடியாது என்ன செய்ய போறீ ஆட்சியோ விந்தி செல்லாண்டதே அவருடைய துக்கமோ விந்தி அதுக்கு மேல தைரியம் ஆர்த்தியோ விந்தி செல்லாண்டதே என்று பெரிய பெருமாள் திருவடிகளிலே இவளை ஈட்டு வைத்துக் கொண்டு பெரிய பெருமாள் திருவடிகளை நோக்கி பூக்குடுகிற பாசுரங்களாக சொல்லுகிறார். அற்புதமான பாசுரம் அழகான பாசுரம் கங்குளும் பகலும் கடத்துகிறதியாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ராவும் பகலும் தூக்கம் வரல அது அனுபவிக்கிற பிரகாச சுவாமி ரொம்ப அழகா காரிக்கிறார். என்ன அப்படின்னா பகலும் இரவோட குரங்க கண்டதிலே பகலையும் தூக்கம் கிடையாது. சந்தாரிகளுக்கு ராத்திரி தூக்கங்கிறது சகஜம். ஆனா ராத்திரி இவ தூங்கல பகலையும் தூங்கல பகலும் இரவோடப்ப உறங்க கண்டதிலே விவாகமும் அறியவில்லை. இது ராத்திரி இது பகல்
தூங்கணும் இப்ப காரியம் செய்யணுங்கிற வித்தியாசமே தெரியலையா அவருக்கு. வியாச்சாரம் என்ற எவரம் புகுந்தார், எவரம் புகுந்தார் யாரு நாயகனை தலை கொடுக்க யாரே உறக்கம் இல்லை. அத்தீர தூங்கும் இல்லையா அவனோட இருக்கிற தாழ்வுகளையும் அதுக்காக தூங்குறது பகலிலே அது முன்பெறுகிறது இல்லை. அதுக்காக கவலை தூங்கணுமா அதுவும் இவனுக்கு கிடைக்கலையாம். அனிந்திர சதரம் ராமகா என்று கொண்டு தர்மணி ஆக்கினான் வெங்கடாசன். என்ன பண்ணானா அனிந்திர சதரம் ராமகான் ராமாவதாரத்தை சீதையை விட்டு திரிஞ்சு தான் தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு பரிசுப்பெண் சீதையோட விமுக்தியா இருக்கிற ஒரு பெண்ணை பராமச நாயகிய தூக்கம் இல்லாம பண்ணி பரிமாறினான். அனிந்திர சதரம் ராமகா என்ன வரை இவள்கள் யாக்கினார் வியாக்கியான மந்திரம் இருந்த மாதிரி கண்டு எதிர்கொள்ளாள் என்னாரே அதிகா அறியாள் என்கிறது. கண்ணுக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லலையா, கண்ணுக்கு தூக்கம்னா தெரியாது. கண்துயில் கொள்ளாள் என்னாரே அறியாள் என்கிறது. சம்சேகத்தில் அவன் உறங்க விட்டான், விசேகத்தில் இரவு எதனம் உறங்க விட்டாள். ஆகையால் இவளுக்கு இரண்டு படியாலும் உறக்கம் இல்லாமையாலே சேர்ந்திருக்கும் போது அவன் தூங்க விட மாட்டான், விசேகத்தை இவ தூங்க மாட்டான். இரண்டு படியாலும் இவள் உறக்கம் வருகிறது. இல்லைனாலா ரொம்ப அழகா இருக்கும் நிலையா பக்கத்துக்கு இருக்கு. அதுவும் சேர்ந்து பிரகாச சுவாமி இருக்கு மொத்தமும் நாம் அனுபவிக்கமாக பாசுரங்களே அடங்கிட்டியா. கம்பளும் பகலும் வந்து இவரியார் உடனே கண்ட தீட்சம் ஜாஸ்தியா இருக்கான். அந்த தீட்சம் ஜாஸ்தியா இருந்தா பெருமாள் கிடைக்கலையா சுவாமி எங்க திக்கட்டா கால் தெரியலையா. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக கண்ணன் தொடச்சு முன்னாடா கண்ணனி கைகளா ஆயுதைக்கும் கைகளால கண்ட தீட்சம் தாரதாரையா கண்ணீர் வந்து கீழ படமா தேங்கி சமுத்திரம் மாதிரி இருக்கான். கையாலே இழைத்தால் சமுத்திரத்தை வக்க வச்சாதான் இப்ப கண்ணீர் அவர் தெரிவிக்குமா வியாக்கியானம் பண்ணான். கண்ணனியை கையால் இழைக்கும் சங்கு சக்கரம் தெரிஞ்சு இருக்கிறவன் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறா. சங்கு சக்கரங்கள் எங்கே தரணும் தாமரை கண்ணன் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறா. தாமரை கண்ணா சடம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறா. தாமரை கண் என்றே தரணும் எந்த நேரடிக்கே முன்னை விட்டு என்னும் இருநிலம் கைகுடாதிருக்கும் செங்கையல் பாயினி திருமலங்கத்தால் வியாக்கியானம் பண்றார். செங்கையர் பாயினி திருமண ஆண்டவர் நடிக்கணும் சாரிதான் விஷயத்தை எல்லா வியாக்கியானங்களையும் எடுத்திருக்கா. செங்கையர் பாயினி திருவரங்கத்தாய் அப்படின்னா நிலத்தில இருக்கக்கூடிய மத்சியங்கள் சந்தோஷமா இருக்கு ரங்கநாதன் நம்பி இருக்கிற நான் கஷ்டப்படையனா பராமசனாயிருக்கேன். அது என்னன்னா நாதன்களை ஆசிரியத்து பிரதர்ஷம் நாராயணனை ஆசிரியத்து துக்கம் நலம் வியாக்கியானம். செங்கவெருப்பாயினி திருவரங்கத்தாய் இவள் நிறத்தி என் செய்கின்றாயே பிரகாச சுவாமி வியாக்கியானத்துல செங்கவெருப்பாயினி இவ்வூரில் வர்த்திக்கிற திவ்யாக்கிகளின் சுபாவம் இவளுக்கு அரிதாவதே. நாதத்தை பற்றினது கரித்து வர்த்தியானது நாதமான ஜலத்தை பற்றினது. ஆபோ நாதா இது புரோக்தாக ஜலத்துக்கு நாதம்னு வேறு இல்லையா தாயரசாயம் தஸ்மான் நாராயணன் இதுதான் ஜலத்துல இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜலங்கிறது ஆபோ நாராயணப்பதம் ஜீவாத்மாக்களை சொல்றது இப்படிதான் சொல்றது நாராயணபதத்தின் உற்பத்தியில அதை சொல்லி ஆபோ நாராயணாக அந்த ஜலத்தை நாதத்தை பத்தினது பிரகர்ஷத்தோடு கழிப்பியால் கழித்துவத்தியால் சந்தோஷப்பட்டு இருக்கு. நாராயணனை பற்றின இவர் துக்கிப்பதே திவரங்கத்தாய் இவர் ஜலத்தில் செய்கின்றாரே அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அழகான பாசனம் என்ன செய்கின்றாயிருக்கும் என்னும் துருகும் ஒரு வார்த்தை சொல்றா உடனே ஒரு ஆக்ஷன் என் செய்கின்றாயன் தாவரை கண்ணா என்னும் கண்ணீர் மல்க இருக்கும் அவ அவரோட ஆக்ஷன் ஏமாத்தியிருவரங்கத்தாய்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 வரங்கத்தாய
இழுந்திராய் நயங்கும் கைகூப்பும் கட்டமேகாதல் என்று மூச்சிக்கும் கடல்வண்ணா கடியைகாள் என்னும் பட்டவாயே வளங்கையா என்னும்
Mandira, Indre, Valen, Chitane, Chemi, Nirvanakata, Majorati, Sindhitae, Sindhikum, Tishaikum, Tirum, Kaikum, Nanepara, Primada. Only a Tishaikum, Sayanwara. Tirum, only a little Vibara. Only Kaikuwara, Kaikum, only Nirvanakatula in Mandikum, only Kayum Tishaika. எங்க கோயில் வாசல்ல இங்க இருக்கிற துள்ளா என்னும் வந்திக்கும் ஆங்கே மழைக்கண்ணீர் வந்த வந்திராய் எத்தன்றே வயங்கும் வந்தி போதவனுடையே அணிகளை தாரம் வே சந்திக்கும் சரணம் சார்பனே வைத்தலை மையல் செய்தாரே மையல் செய்தே வணங்க வந்தாரே மாமாயிரேனும் செய்யவாய் முடியேனும் தன்மணரில் ஊற்றி வரட்டத்தாயினும் செய்யமாக தனி சக்தி சக்கரம் இல்லை என்றும் பின்னோர் முதல் இன்னும் ஐவர் பாம்பனையாய் இவர் இறத்த அருளாய் பாவியன் செயற்பாளர்களே பாலவின் பங்கள் இன்பங்கள் படைத்தாய் மத்திதார் தத்தமின்னானே காலசக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல்வன் நாகனே இன்னும் சேர்கள் தன்முடல் சூ திருவரங்கத்தாய் என்னும் என் தீர்த்தனே இன்னும் குறவா மழைக்கன் படிமல் கவிருக்கும் என்னுடைய கோமட குழுந்தே அழகான மாசுரியார் இந்திரமகரிஷியே மார்பனே இன்னும் என்னுடைய ஆவியே இன்னும் இந்திரி வெயித்தாரிடத்திரி கொண்ட நிலவர் கேள்வனே இன்னும் அன்னுரு வேடும் கழுவடி கொண்டாய் வரன்பனே இன்னும் செந்திருவரங்கம் கோயில் கொண்டானே தெரிகிறேன் முடிவர்களுக்கே உடனவர் காதல் மகனே திருமகள் மண்மகள் ஆயர் மிளமகளே இவர் மூவர் ஆளும் உணவும் மூண்டே திருமகரிஷியே மார்பனே இன்னும் என்னுடைய ஆவியே இன்னும் ஜெகத் லட்சணத்துக்காக பிரீதி ஜெகத் லட்சணம் அவரோட ஒத்திக்கிட்டே இவனுக்கு அதிகமா இருக்க சக்கர முகல் கூட கொடுப்பான் சரிப்பா சக்கர முகலை பெருமாள் எடுத்தா சீதை மட்டும் இருக்கே ஒரு தொண்ணம் தருவான் சுவாமி பூதேவி தான் ரெண்டு தொண்ணம் பிரசாதம் தருவான் பீதாதேவி இருக்கே மூணு பேர் மூணு தொண்ணம் பிரசாதம் தருவான் என்னன்னா உடனவர் காதல் மகளின் திருமகள் மண்மகள் ஆயப்பட மகள் இவன் மூவர் ஆள் உலகம் கிருபா அதிகமா பிரகாசிக்குமா ஒரு மூணு பேரும் இருக்கச்சே அத்தனை இருந்தும் இப்படி ஏன்னு கேட்டார் ஆழ்வார் என்று திருவகரிசே மாறுதல் என்னுடைய ஆவி நீந்திரி வைத்தால் நிறுந்து நீ கொண்ட நிர்மகள் கேள்வன் அண்ணன் வேடும் தன்படி கொண்ட ஆழ்மகள் அன்பா இத்தனை என்ன பாருந்தாலும் சித்திருவரங்கம் கோயில் உண்டானே தெரியுமே முடிவு இவருக்கு என்ன முடிவு தெரியலையேன்னு அந்த தயார் தருவினாள் பெருமாள் உடனே சேவை பண்றா பெருமாள் அனுகிரகம் பண்ணலாம் ஆனா அனுகிரகம் பண்ணாலும் பாக்கிய சம்சேகம் தனியா ஏன்னா ஆயிரம் வாசலும் போகட்டும் வேக்கியாரம் பண்ணா தெரியவா ஆயிரம் வாசலும் முடியணுங்கிறதுக்காக முழுக்க தான் அழைச்சி கிடையா அந்த மாதிரி சொல்லி அனுகிரகம் பண்ணா உடனே திருப்பி பிரிவு அப்பவும் பிரிவு ஏற்பட்டது அதை வியாச்சாரம் பண்ணுறாரு அத்வாதாயிர பிரியில உடனே பெருமாள் என்ன பண்ணானா தன் குடங்களை எல்லாம் காண்பிச்சா அனுபவிச்ச அனுபவிச்ச உடனே அந்த குணங்களை காண்பிக்கச்சு தென்னிப்பேரையில இருக்கக்கூடிய இப்ப காண்பிச்சாங்க காண்பித்த உடனே அந்த பெருமாள் போக்கியமா இருக்குன்னு ஆழ்வார் அனுபவிச்சுட்டே இருந்தான் உடனே பெருமாள் திரும்பிட்டான் பிரியத்த ஒரு கதை மாதிரி சொல்றான் தென்னிப்பேர பெருமாளோட கலந்து விரிந்தால் விரிவிராட்டி விசனாதிசயத்தாலே அப்போச்சன் அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணான் பெருமாள் என்னன்னா கிளம்பி போச்சேன்னு சொன்னானா நம்ம இந்த வேட்டையாளர் ஊருக்குள்ள போயிட்டு வரேன் அப்படின்னா தென்னிப்பேர ஊருக்குள்ள போயிட்டு வரேன் திருவரங்க பெருமாள் குணங்கள்லாம் காண்பிச்ச சேர்ந்த உடனே பிரியும் போது நான் திருந்திருப்பேரைக்கு போயிட்டு வரேன் கிளம்பினா எதுக்காக போனீர் அப்படின்னா ஆசிட அதாவது ஆசிட்டாளுக்கு பிரதிகூலா இருக்காள் பக்த விரோதிகள் இருக்காள் ஏச்சாத மன்ற சுவாமி திருவாரார் இப்படிங்கிற ஆசிட பிரதிகூல மிருக மிருகையா அதிகாரத்துக்காக அப்படின்னார் ஆசிட பிரதிகூலா ஒரு மிருகம் அதை வேட்டையாடுமா அதுக்காக திருப்பேரைக்கு போறேன் அந்த கிளம்பி போன உடனே ஆழ்வார் கூடவே வந்து ஆழ்வார் கூடவே வந்து பதிகம்மாடிதா சீதா மாதிரி பராகமிதாரி வந்து அவனை வழி அனுப்பி வச்சா நெற்றி வச்சிருக்கலாம் அழித்து கைதடிகளெல்லாம் கொடுத்து பாகங்கள்லாம் எடுத்து கொடுத்து குதிரை வேலை இறைச்சி போயிட்டு வா அப்படின்னா
போயிட்டு வாங்கிட்ட ஒரு ஸ்மைல் பண்ணி அவர் அனுகிரகம் பண்ணிட்டு போனாராம். ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ ஒரு கடன் கூட நோக்கிட்டே தினமும் தாமரை கண்களோட இருக்கான் தாமரை கண் என் நெஞ்சினூடே பிள்ளை வெள்ளன் வெள்ளன் மேல வெள்ளவாளன் பிள்ளை கடாகின்ற ஆட்சை காணி அப்படியா ஆட்சை காணி என் சொல்லி சொல்லுகிறேன் அண்ணன் இருக்கா. அந்த மாதிரி சேவகன் தான் பெருமாள். அந்த பெருமாள தேவிக்கு ரொம்ப சொல்லலாம். அது இன்னும் எப்படி எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா, பெரிய பிரம்மோற்சவம் நடக்கிறதா காண்பிச்சுதான் பெருமாள் நமக்கு சேவை. அந்த பிரம்மோற்சவத்துல வேத ஒளி இருக்கும் ஆனா நிறைய இருக்கும் சமுத்தியா, நமக்கு சமுத்தியா இருக்கும் அந்த இருக்கிற மாதிரி இருக்காது. போட்டு வண்டி எல்லாம் சுவாமிகள்தான் போனா முன்ன பின்ன திருப்பறம் அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணியிருந்தா அவங்க நல்லா ஒரு நகரமே நிர்மாணம் பண்ணியிருந்தா, ஜனங்களுக்கு அவ்வளவு சௌரியம் பண்ணியிருந்தான். சௌரியம் பண்ணி தருவது சர்க்காரோட கடமை, அதை பண்ணியிருந்தா ஆண்டவன் எழுந்தாச்சாங்க. ஆண்டவன் எழுத்த முதல் நாள் ஆட்சி ஆண்டவன் எழுதுறதுக்காக போட்டிருந்ததா அந்த கவர்னர் எங்க சுவாமி வரார், எங்க குரு வரார், அதுக்காக சென்னாரெட்டி அவர்கிட்ட நினைக்கணும் இல்லையா. அப்ப சௌரியம் பண்ணி தந்தார் ஆண்டவனுக்கு, எங்க குரு வர நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு உடனே கவர்னர் சொல்லவே அவரை ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாரா. அட்வான்ஸ் பார்ட்டி போய் பார்த்தா பார்த்தா அவனுங்க விஐபிஸ் விவிஐபிஸ் காட்டேஜ் மாதிரி பண்ணிட்டான். ஓனா ஆண்டவன் பேருதான் செட்டிலியே துணி கீழ் என்ன இருந்தாலும் கூட்டு பண்ணியிருந்தா போன உடனே டிஸ்பாலிஃபை பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு சுவாமிகளுக்கு காயிட மாட்டார். ஒரு பந்தசாலை மாதிரி வைக்கணும் அப்படின்னா ராவோட ராவா முதல் நாளாக இருந்தாலும் போய் சொன்ன உடனே அன்னைக்கே வரவழைச்சு இந்த பட்டத்தில் இந்த கோதுமை வைக்கோடுலாம் போட்டு ரொம்ப அழகா ஒரு பந்தசாலையே நிர்மாணம் பண்ணிட்டா ஆண்டவன் ஒரு ரெண்டு மூணு சூழ்ச்சல் கை கழிப்படா தண்டிக்கிறது அதெல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தல. அதுல என்ன பாத்தீங்கன்னா கீழே வா துணி எல்லாம் போட்டுப்பான். அந்த துணி இல்லாம செங்கல்லையே நிமித்தி வச்ச மாதிரி, அந்த பட்டத்து செங்கல்லையே நிமித்தி வச்ச மாதிரி தரம் போட்டுருந்தா எங்களுக்கு தான் ஆண்டவனுக்கு அந்த மாதிரியே தகத்துல ரெண்டு ரூம் இருக்கிற மாதிரி திருவாரணம் சமாபணத்துக்கு ரூமும் சுவாமி ஏழுக்கு ஒரு ரூமா ஒரு பெரிய விஸ்தீர்ணமா இந்த காலத்துல ஒன் தேர்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவனுக்கு பண்ணி தந்துட்டா அந்த சாலையா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பில்லர் வரைக்கும் இந்த ரெண்டு பில்லர்களுடையதான தூரம் அங்கே இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அகலத்துக்கு ரெண்டு ரூமா அதை தடுத்து இந்த இடத்தையே ரெண்டு ரூமா தடுத்து ஆண்டவனுக்கு கட்டி தந்திருந்தா அதை நேர செய்திச்சாலும் சொல்ல முடியும். நான் பார்த்தே நான் சொல்றேன் புரிய வைக்க முடியாது என் சொல்லி சொல்லுங்க நல்லது கிடையாது. ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு கொண்டாடும் கவர்மெண்ட்ல ஒரு சுவாமி வரதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் கவர்னர் சொன்னார். உடனே உடனே எதா ஏற்பாடும் பண்ணி எமர்ஜென்சி லெவல் தான் பண்ணி அவங்க என்ன பண்ணா அப்ப எமர்ஜென்சி டைம் தான் எமர்ஜென்சி போ அநேகமா விக்ரா பண்ண டைம் 77 ஜனவரி அந்த சமயத்துல ஆண்டவன் எழுந்தாச்சு. எதுக்கு சொல்றேன்னா இந்த கும்பமேளா சமயத்துல இந்த பக்தி இந்த பக்தினால நாம சங்கீர்த்தி தான் மகண்ட பஜனம் இந்த 45 நாள் அகண்ட பஜனை பண்ணா நன்றியாக எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்திலையும் நாம பஜனம் நாம சங்கீர்த்தனம்
பெருமானத்தின் காதைகள் பார்த்தால மூணு மணிக்கு எல்லா இடத்தையும் அந்த பிரதானமா விடாதிபதிகள் மாதிரி அந்தந்த குழுக்களா குரூப் குரூப்பா தங்கிட்டான். அந்தந்த ராஜ்யத்தை சேர்ந்தவா, அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, அவ எல்லாரும் ரொம்ப பாப்புலரா இருக்குது. எம்எஸ் ஓடுதாட வெங்கடேச சுப்பிரபாதம் சகசடாமம் எல்லா இடத்துலயும் காத்தால மூணு மணிக்கு போட்டுவான். குளிர் அதிகம் மாசி மாசம் பின்னால தை மாசம் பின்னால பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஆண்டவன் கிடையாது, நாலாம் தேதி கிடையாது, கும்பமேளா அங்க ஒரு வார காலம் அஞ்சு ஆறு நாள் எழுந்தாச்சு. அப்புறம் ஊருக்குள்ள மூணு நாள் எழுந்தாச்சு. நாங்க போன பிப்ரவரி நாளா முக்கியமான நாள், அதுக்கப்புறம் ஒரு வாரம் முந்தைய நாள் கூட அது அவ்வளவு முக்கியம் இல்லை. மறுநாளே பாதி செட்டெல்லாம் சுட்ட வச்சுக்கா ஆண்டவன் எழுந்ததால ஒரு இபி எலக்ட்ரிசிட்டி சப்ளை அதே மாதிரி வாட்டர் சப்ளை எல்லாம் வெளியிருந்து நடுவில் அந்த இடத்துல அந்த நாமசங்கீர்த்தனை கேட்டேன். அந்த உற்சவத்தோட வைபவம் அந்த சொல்ற வேத ஒளியும் விழாவொழியும் விழாவொழின்னு அந்த உற்சவத்தோட வைபவம் அத சொல்ற. அதற்கு வேற ஆழ்வா சாதிச்ச அந்த திருப்பேரை எப்படி இருக்குங்கிறதுக்கு பிள்ளை குழா விளையாட் தொழியுமரா திருப்பேரைன்னு செயல்பட்டானே அற்புதமான அனுபவம். குழந்தைகள் விளையாடுற சப்தம் கேட்டுது, கபடி விளையாடுறது உற்சவ காலங்களில் கிராமங்கள்ல உண்டு. ஏன்னா இந்த பந்தல் தான் கட்டி வச்சு மாட்டாங்க முறைகள்ல ரோட்ல விளையாடணும். இந்த உற்சவம் வேணா பந்தல் பிரம்மாண்டமா போட்டுப்பா இந்த பந்தல ஒண்ணு கொண்டு பிடிச்சி விளையாட இந்த டூட பிடிச்சுக்கிறது பழக்கம் எல்லா உற்சவங்களும். அந்த பிள்ளை குழா விளையாட்டு அந்த பெருமாளுக்கு மோக்கியமா இருக்கான். பிள்ளை குழா விளையாட்டு திருவாரூர்ல திருவாரூர்ல வியாக்கியான அந்த பிள்ளைகள் விளையாட செய்ய கூட என்ன சொல்றானா, எம்பெருமானுடைய குணத்தை சொல்லக்கூடிய காதைகளை பாடிட்டு விளையாடுறாங்க. பரம பரம குருட குணானுபவங்களை இருக்கக்கூடிய அந்த கிரீடாதுவரி ஒரு பெருமாளுக்கு பெருமாள் முதல்ல தெரியாதான் ஆழ்வார் பாடினா. உடனே ஆழ்வார் பாடுறது கேட்டவுடனே பெருமாள் சொன்னாங்க பார்த்து கொஞ்சம் தண்டிக்கவும் நேர் எதிரே விட்டா அதை கேட்க முடியல. பிள்ளை குழா பரம புருஷ திருவாரூர் சுவாமி பரம புருஷ குணானுபவத்தை சொல்லக்கூடியத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் இந்த விளையாடுறதுக்கு சில பழக்கம் உண்டு. இந்த கபடியில ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இந்த காணி இருக்கும் பூஜை பிடிச்சு போறாரு. அப்ப அவரு சப்தம் விட்டுட்டு போவா. இப்ப இன்டர்நேஷனல் கபடியில கிட்ட ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சப்தம் போடுறாரு. அது விசேஷமா இருக்கு. வேற மாதிரி அந்த ஊர் பசங்க விளையாடுட்டு எல்லாம் பெருமாளுடைய குலத்தை சொல்லி விஸ்வம் விஷ்ணுன்னு பேர் வச்சுப்பாளாம். ஏய் விஸ்வம் விஷ்ணு வழக்காரெல்லாம் ஒரு சிட்டுடா. அதுக்கு மேல கோஜஸ்தேஜோதிதனால ஒரு சிட்டு கூட கஷ்டமான பேர் வச்சுக்க மாட்டான், சுலபமான பேர் வச்சுக்கோ. பாட்டி பேர் வச்சா சேர்த்து கூப்பிடுறோம். மாத்துலருக்கு பேர் சுருக்கி ராகவன் தான் கூப்பிடுவார். எஸ் என் ராகவன் கூப்பிடுவார் சம்பத் நரசிம்ம ராகவன். ஏன்னா ஒருத்தர் ஒரு பேர் சொன்னா மனசு சிக்ஷா நரசிம்மன் ஈடுபாடு கொடுவு அதனால ராகவன் ஈடுபாடு சம்பத்து யாரோ திருநாராயணபுரம் சேவிச்சுட்டு போனா செல்லப்பிள்ள பேர் வைக்கணும்னு சம்பத்துன்னு வச்சுக்கா சம்பத் நரசிம்மராகவன். வி கே சுந்தராச்சாரி யாருமே சம்பத் நரசிம்மராகவன் தான் யாருக்கும் தெரியாது, ராகவன் தான் தெரியும். ஆனா அது நல்ல வேலையா கூப்பிடுற பேர் சுருக்கமா இருந்தாலும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ராகவன் கேள்வி. ஆனா அஜய் சூ சூ அப்படிங்கிற பேர் தான் சுதர்சனாச்சாரு பேரு நிச்சாரமா கூப்பிட முடியல. விளையாட்டு துணி கூட பகவன் குணானுபவ துணியா கேட்டு அந்த சந்தங்களை உடைத்தான பிள்ளை குழா விளையாட்டு துணியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானேன்னு திருப்பேர அனுபவம் அதுல போய் அவர் பதாகுஷ நாயக்கி அனுபவம் அந்த ஊர்ல கொண்டு போய் சேரும் போது அதுல அனுபவிச்சதா ஆழ்வார் அந்த மாதிரி செந்திருப்பேர் அனுபவம் எடுத்தது ஆழ்வாருக்கு. சுவாமி சாதிக்கிற பிரகாச சுவாமி வெள்ளைச்சுரி சங்கில் திருநாம பிரசங்கத்தாலே மோகம் தெரிந்து
அந்த மாதிரி பிரிஞ்சிருந்தவள் திருநாம பிசக்கத்தாலே மோகம் தெளிந்து அவருடைய தாமரை கண்ணன் முதலான தன்மைகளாலே தாம் அபகிருத சித்தராதபடியை பேசிக்கொண்டு ஸ்வகோகுருத்வ பிரகடன் தான் லட்சகண்டத்த நன்னா காமிச்சில் இருக்கக்கூடிய பெருமாள் செந்திருப்பேர பெருமாள அந்த மகாகுணத்தை ஆழ்வார் அனுசந்தானம் செய்தனாம். உடனே பெருமாள் தன்னுடைய வைபவங்கள் தான் காண்பிச்சானா, தன்னுடைய வீர செயல்கள் தான் காண்பிச்சான். அந்த வீர செயல்களை பார்த்துட்டு அவருடையதான செய்தனின் சிறு சேவகம் இல்லையா, சிறு சேவகம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் வியாபாரி, அந்த சேவகம் வீர சந்தங்களுக்கு பல்லாண்டு பாடி அதை மங்களாசாசனம் பண்ணி அந்த வைபவங்களை பேசினாராம். திரிவிக்ரமனா உலகத்தை அடைந்த நீ மட்டும் வளரல, எல்லாரும் பெருமாள் வளர்கள் வளர்கள் உபன்யாசம் பண்ணிட்டு ஆழ்வார் சாயத்திலாம் பெருமாள் மட்டும் வளரல, கூட இருந்ததெல்லாம் வளர்ந்தது, அவர் திருமேனியில் இருப்பவை அனைத்தும் வளர்ந்தது. ஆழியழ சண்டும் திருமழ திசை வாழியழ தண்டும் வாழுமழ, யாராவது இதெல்லாம் பற்றி மங்களாசாசனம் பண்ணாரா? ஆழ்வார் சொன்னதான் பேசினாராம். பெருமாள் மட்டும் பெருமாளுக்கு முன்னே ஆழ்வார்கள் வளர்ந்தார்கள், திருவாரி ஆழ்வார் வளர்ந்தார் ஆழியழ சண்டும் விருதுமழ திசை வாழியழ, அவருடைய சமிருத்தியிலே இவர்கள் குறைப்பார்கள், அவன் சமிருத்தியிலே இவர்கள் சந்தோஷரார்கள், அவன் வளரும் முன்னே இவர்கள் வளர்வார்கள். ஆழியழ சண்டும் விருதுமழ திசை வாழியழ, எங்க பார்த்தாலும் வாழி வாழிங்கிற கோஷம் விஷயருடையதாக போற்றிங்கிற சத்தம் கேட்டு நம்பும் வாழுமழ அந்த மோழையழ முடி மாதவழ அப்ப நூலியழ உலகம் கொண்டவாறே. உடனே அந்த மசன ஞாபகம் வந்துதான், ஹீரா தீர மஞ்சள வழைய வச்சு கடையலாம் பெருமாள் தேவர்கள் அசுரால் தான் ஒரு பக்கம் இருக்க, பெருமாள் தான் ரெண்டு ரூபம் வெட்டுன்னு ரெண்டு பக்கமும் நின்று பின்னால் இருந்து அந்த மஞ்சள வழைய நான்கு கைகளால நன்னா தாங்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கான். கீழே பூர்மமா போய் அந்த மலையை தாங்கிறான். அந்த சமயத்துல அந்த மாதிரி மஞ்சள மலைய வச்சு கடையும் போது பெருமானும் தன்னுடையதான வீரியத்தாலே கடையான், வாழால ஒண்ணும் பண்ண முடியல, இவனும் தன்னுடைய அம்சமாக அவர்களுக்குள்ள ஆவிர்வவிக்கவே கடைஞ்சான் ஸ்ரீ பாகவதம். அந்த மாதிரி கடையும் போது மழை இப்படியும் அப்படியும் சுழல்தான், கடலும் மாறி சுழன்று அழைக்கின்ற ஒளி, அதனாலே சந்திக்கக்கூடிய சப்தம். அந்த வேகத்துல அந்த கடல்ல வந்து எல்லா நதிகளும் சேர்ந்தது, கடல் சமுத்திரங்கள்ல வந்து எல்லா பார்க்கடலத்தான் கிடையலாம், அந்த சுழற்சியானது எல்லா சமுத்திரங்களையும் கடல் சுத்திட்டு அந்த மாதிரி சுத்தாச்ச அந்தந்த சமுத்திரங்கள்ல வந்து நதிகள் நிறைய சேர்ந்தது, அந்த சமுத்திர ஜலம் அப்படி கடையும் போது சுத்த சுத்த இப்படியும் அப்படியுமா சுத்தது, அந்த சுத்தர வேகத்துல நதிகள் வந்து சமுத்திரத்துல சேர்ந்து பாருவோம், அதை மிஞ்சி இந்த கடல் பொங்கல், இந்த ஜலம் சுத்தும் போது எதிரில் அலை நீச்ச நேரத்தே நீச்ச அந்த ஆறுகள் மலையை நோக்கி போடுன, ஆறு மலைக்கு எதிர்ப்போடு முடியும், சாதாரணமா மலையிலிருந்து சமவெளிக்கு வந்து சமுத்திரத்துல ஆறுகள் சேர்ந்தது, ஆனா இந்த சமுத்திர மசனத்தாலே ஆறுகள் மழையை எதிர்த்து போகும்படியான சப்தம் கேட்கிறது, ஆறு மழைக்கு எதிர்ந்தோடும்படி. இன்னொரு சப்தம் என்ன கேட்டுதான், அறவூறு சுடாய் மலை தேய்க்கும்படி பாதுக்கிய சுத்தி கட்டியிருக்கான் இல்லையா மசன மலையை சுத்தி, அது பிரம்மாண்ட பாம்பு இது பிரம்மாண்ட மலை, அறவூறு சுடாய் மலை தேய்க்கும்படி அதுக்கு அறிக்கிறதுக்கு சொல்லி விட்ட மாதிரி இருக்கு, அறவூர் சுழாய் மழை தேய்க்கும் மொழி அதை இப்படி அப்படியே இருக்கச்சே அந்த நாகத்தோட அந்த இதுவானது தோளானது மழையோட தேயல சப்தம் பிரம்மாண்ட சப்தமா இருக்கு இல்லையா, அறவூர் சுழாய் மழை தேய்க்கும் மொழி கடல் மாறி சுழந்தழைக்கின்ற மொழி கடலை போய் அப்படின்னு சொன்னாச்சே தயிர் கடையத்தே இருக்கிற சப்தம் மாதிரி ரொம்ப பெரிய சப்தம் அது, சுழன் அழைக்கின்றபடி அப்பன் சாடுபட அமுதம் கொண்டனான்றே அழ்வார் அந்த வீர செயல்கள். அது மாதிரி உன்னுடைய மல்லர் தக தகர்ந்தபடி அந்த மல்லர்கள் யுத்தம் பண்ணது ராமன் ராமராவண யுத்தத்துல
அந்த யுத்தம் பண்ண சத்தங்கள் இவைகள் தான் கேட்டதுன்னு பெருமாளுடைய ஆச்சரியமான வீடைகளை ஆழ்வார் மங்களாசாசனம் என்றார். ஆழியழ எங்கும் விதவிழா என்பதற்கும் இவருக்கு எம்பெருமான் விஜய பரம்பரையை காட்டி கொடுக்க கண்டு தான் எந்தெந்த சமயத்துல யாரார ஜெயிச்சோங்கிறத காண்பிச்சானா அந்த விஜயங்களை அனுசந்தித்து விட்டபானாம் விக்ராந்தியாரிகளாலே சொர்க்கத்தெல்லாம் ஜெயிச்ச கிரமத்தாலே புத்தி கிரம பிரகாசகன் தான் எவ்வாறு எவ்வாறு காப்பாற்றுவேன் இது கிரமாவதாரம் செய்தேன் தேவர்களுக்கு ராஜ்யத்தை வீட்டு கொடுத்தேன் ராமாவதாரம் பண்ண ராமன் ஜெயிச்ச தேவதைகளுடைய பயம் போச்சு கிருஷ்ணாவதாரம் பண்ணேன் இத்தனையும் காண்பிச்சாலும் அமுதமசனம் பண்ணேன் தேவதைகளுக்கு அமுதம் கிடைக்கும்படியா பண்ணேன் அசுரர்களை ஜெயிக்கும்படியா பண்ணேன் தானே ரத்தகங்கத்தை பிரகாசப்படுத்தினானாம் பெருமாள் ஆழ்வாருக்கு. அதற்கு அடுத்த திருவாயுமையிலே அவருடைய குணங்களை பேசினர். இந்த அவதாரம் பண்ணான் இவனை தவிர வேற யாரையாவது ஆசிரியிக்கலாமா கற்பார் ராமபிராடு எல்லாரவற்றும் கற்பரும் எல்லாத்தையும் உட்பா முதலா புனரும்பாள் ஒன்றிய நற்பாளை யோத்தி இருப்பாளும் சராசனம் முற்றமும் நற்பாளு கூத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடையன்னு சாந்தாணி கந்தோக மகாபகத்தியம்னு சுவாமி பாதுகாத்த சாதிக்கிறார். அந்த மாதிரி அந்த சராசனங்களை பயந்த தேட்டின்னு சாந்தாணிக லோகம் அடைவிச்சார்னு சாதிச்சார். அந்த மாதிரி அயோத்தி நகர வாசிகள் புல் பூத்த அத்தனைக்கும் ஒசந்த லோகங்களை தந்த அந்த பெருமாள் அவன் இருக்கும் போது கற்பார் ராமபிராடை எல்லாம் மற்றும் கற்பரோ நற்பால் அயோத்தியில் வாழும் சராசனம் முற்றமும் நற்பால் குறித்தனர் நான்முகனார் பெற்ற நாட்டுடேன் அந்த வைகுண்டம்னு காஜ்ய வைகுண்டத்துக்கு அடைவித்தா அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் சாதிக்கிறார். நாட்டில் பிறந்து படாதப்பட்டு மனுஷருக்கா நாட்டை நதி மலக்கரையில் அழித்தது கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்படும் கேட்பார் திரிசுலுக்கு என்னை வசுகளை எதையும் கேட்பார் பகைவன் சிஜுவாளன் திருவுடிதாற்பால் அடைந்த தந்தை என்பாரை அறிந்துமே நீங்க சொல்லிட்டு மாயவர்காலண்டியாவரோ அப்படின்னு சொல்லி பெருமாளுடையதான அந்த குணங்கள் பெருமாளுடையதான குணங்கள்ல ஈடுபட்டு இவனை தவிர யாரையும் ஆசிரியக்க முடியாதுங்கிற விஷயத்தை சொன்னா அகிலகந்து ஸ்நேகிப்ப பிரகடன் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் ஸ்நேகம் உள்ள வந்தத்தை அந்த திருவாயுமையில காண்பிச்சாலும் அது மங்களாசாசனம் ஆழ்வார். அதன் பிறகு எம்பெருமானுடையதான பாவரும் ஊவலவும் படைத்த பத்மநாபாவோ பாவரும் ஊவலவும் அடித்த பத்ம பாதாவோ அலர்ந்த பத்ம பாதாவோ தாமரை கண்ணாவோ தனி எத்தனி ஆளாவோ தாமரை கையாவோ ஒன்று எண்ணுகொள் சேர்வது வேணும் உன்னை எப்பப்பா வந்து சேர்றதுங்கிறத காண்பிச்சர் ஆழ்வார் பேசினர். உன்னை எண்ணுகொள் சேர்வது என்று கூப்பிட்டு நாபி பத்மோஜ்வலாதிகளாலே ஸ்வஜன ஆக்கிரந்த உபசாமகன் தன்னையே நினைத்து உருகக்கூடிய பக்தர்களின் ஆர்த்த துவனியை சமிப்பிப்பவன் ஆக்கிரந்த அவர்கள் அழுவதை சமணப்படுத்துபவன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்பவன்கிட்ட அந்த திருவாய் வழியில பெருமாள் காண்பிச்ச. அதன் பிறகு தாம் அவ் அழகுதன்னிலே பாதகத்தன் கழுத்தின உருவு வெளிப்படாய் அதற்கு மேல என்ன பண்ண திருவாள் இன்னும் கிடைக்கல கஷ்டமாயிருக்கான் அவருக்கு. அந்த சமயத்துல என்னடா அது இவ்வளவு கஷ்டமாயிருக்கேன்னு நினைச்சு நிகழ்ச்சி பெருமாள் தன்னை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கான். பெருமாளுடையதான திருமேனி திருமுக மண்டலம் இவருக்கு ஞாபகம் வந்தான். இந்த திருமுக மண்டலத்துல கண்கள் கண்கள் தெரியும் தான் திருமூக்கு திருநாசி தெரியும் தான் அதன் பிறகு அவனுடையதான மந்த ஸ்திதம் தெரியும் தான் அவனுடையதான திருப்பவளங்கள் தெரியும் தான் செடிகள் தெரியலாம் அதெல்லாம் அந்த மாதிரியே தெரியலாம். இவரை வதம் பண்றதுக்காக வதை பண்றதுக்காக வதம் இல்ல வர இவரை ஹிம்சை பண்றதுக்காக அந்த மாதிரி இருக்கான். அதை சாதிச்ச ஏழையராவிங்கிற திருவாய் மொழியில ஏழையராவி உண்ணும் இதை கூற்றங்களோ அறியே எல்லாருக்கும் ஒரு அம்மன் தான் லோகமக்களுக்கும் எனக்கு ரெண்டு அம்மன் வந்துருக்கிற மாதிரி இருக்குனர் இணை கூற்றங்களோ அறியே நான் ரொம்ப ஏழையன் ரொம்ப ஒழுங்கு இல்லாதவன் எந்த சக்தியும் இல்லாதவன் பலத்தாலே சூன்யமானவன் என்னுடைய பிராணனை ஹிம்சிக்கக்கூடிய ரெண்டு யமன்கள் மாதிரி இருக்கு அதா தெரியல ஆழிய கண்ணவிலான் திருக்கண்களோ அறியே எம்பெருமானுடைய திருக்கண்கள் திருக்கண்களா இத ரெண்டு யமன தெரியலையே என்னென்ன ஈடுபட்ட அது அழகா பாசுரம் என்ற ஒரு பாசுரத்துல எல்லாத்தையும் சக்கரம் பண்ணி காண்பிக்கிறார் ஆழ்வார்.
அதுல சொல்லும் போது ஒரே பாசுரத்துல காண்பிக்கிற கோழிடை தாமரையும் கொடியும் பவடமும் விதும் கோழிடை தன் உத்தமும் சளியும் குளிரும் ஆண்பிளையும் முதல்ல கண்கள் தாமத மாதிரி இருக்கான். அவருடையதான பெருமாளுடையதான திருமுக்கு கற்பக கொடி மாதிரி இருக்கான். பெருமாளுடையதான தொண்டை திருப்பவழங்கள், அதை சொல்ற திருப்பவழங்கள் எப்படி இருக்குன்னா பிரபாதம் பவள கொழும் துண்டம் மாதிரி இருக்கு. அதன் பிறகு பெருமாளுடையதான கண்ண பெருமானுடைய புருவமானது மன்மசனுடைய வில் மாதிரி இருக்கு. அவனுடைய முருவல் ஸ்மிதம் அது முத்துக்கள் மாதிரி இருக்கு, அவன் சாத்திருக்கிற முத்து மாதிரி இருக்கு. அவனுடைய திருக்குண்டர காதுகள் மகரம் தடைக்கும் தளிர்கள், மீன் தடைக்கக்கூடிய தளிர்கள் மாதிரி இருக்கு. இந்த மீன் மாதிரி இருக்கிறது குண்டலம், மகர குண்டலத்தன் சொல்றதும் மகர நெடுங்குழைக்காத செந்திருப்பேரைய அந்த மாதிரி மகர மாதிரி இருக்கக்கூடிய குண்டலம் சாத்திருக்கிற அந்த பெருமாள் மகர நெடுங்குழைக்காத, இந்த மகரங்கள் புரிந்து இருக்கக்கூடிய குழையை உடைய திருச்செடிகளை உடையவன் நெடுங்குழைக்காதன் அவருக்கு பேர். அந்த மாதிரி அந்த மகரம் மாதிரி இருக்க மகரம் சேர்ந்திருக்கக்கூடிய தளிர் மாதிரி இவருடைய திருச்செடிகள் குண்டலம் சாத்தின்னு சேர்ந்தவர் தான். அந்த பெருமாளுடையதான திருவுங்கள் நிச்சயானது எப்படி இருக்குன்னாக்க ஒரு அஷ்டமி சந்திரன் மாதிரி இருக்கு. இந்த அஷ்டமினாக்கா கிருஷ்ணாஷ்டமி சொல்லக்கூடாது, சுக்லாஷ்டமி வரணும். அந்த மாதிரி சுக்லாஷ்டமி அஷ்டமி சந்திரன் மாதிரி ரெண்டுமே மத்தியமமா இருக்கிறவர் அது ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்ற அத ஒரு பாசுரத்துல கொடுவர கோழிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோழிழை தன் முத்தமும் சரியும் குளிர் மாந்திரையும் கோழிழை கோழிழையாவுடைய கொழுஞ்சோதி வட்டம் கொள்ளும். அதனால கிரகம் கோழ்நாக்க கிரகம் அர்த்தம், அட்ராக்டிவா இருக்கிறது ஒரு அர்த்தம், அழகான அர்த்தம். கோழ்நாக்க ஒரு கிரகங்கள் ஒரு கிரக கூட்டம் மாதிரி இது இருக்குன்னு அர்த்தம். இவர் விஷயத்திலே அழகு மிகுந்து அழகாலே என்னை வதை செய்யும் ஒரு கூட்டமான சமூகம் சேர்ந்த ஒரு முகமாக எம்பெருமான் திரும்ப அப்படின்றதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தசகத்துல ரொம்ப நல்லா அனுபவிக்கிறார். அதனால என்ன சாதிக்கிற ஆழ்வார் அப்படிங்கிறத சுவாமி சாதிக்கும் போது வரகாக சுவாமி தன்னிலே பாதகத்தம் கலகின உருவு வழிபடாய் நோவு வழியில வழியை சொல்லிக் கொண்டு அவைகள் தன்னை ஹிம்சிக்க திருந்தத்தை சொல்லி அமனோபோதரத்த சங்காருத்தையே பத்மா தியாக தியாகாதமான விகாரிகளாலே அவருடைய ஸ்மிருதி விசத தனுத்துவம், அதாவது ஸ்மிருதி விசத தனுத்துவம் நெஞ்சிலே நினைவிலே நிற்கும்படியான தெளிவான திருமேனி அளவுடையவன் கத்த அனுபவிச்ச ஸ்மிருதி விசத தனுத்தம் நினைக்க தெளிவான திருமேனி உள்ளவன் ஸ்மிருதி விசத தனுத்வம் அதை அனுபவிச்ச ஆழ்வார். அதன் பிறகு விசித்திர ஜெகதாதாரதையை அனுசந்தித்து மாயா வாமனனே மதுசூதானி அருளாய் தீயாய் நீராய் மிதனாய் விசும்பாய் காளாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மட்டுமாய் முற்றுமாய் நீயாய் நீங்கிற வாசுரத்தாலே மாயாவாமனே என்ன பண்ண அப்படின்னா அவ்வைசித்திரியாரே விசித்திர ஜெகதாதாரதையை ஜெகது ஆகாரதையை அனுசந்தித்து ரொம்ப அழகான வாசுரங்கள் என்ன சாதித்தன்னா அந்த பெருமாள் என்ன காமிச்சா அப்படின்னா தீயாய் நீராய் நிறனாய் விதும்பாய் காலாய் இருக்கான் ஜெகதாகாரத்தை அனுசந்தானம் பண்ண அதற்கு மேலே ஜெகதாகாரத்தை அதுக்கப்புறமாக தன்னுடைய விசித்திர விபூதி மத்தம் சேதனர்களாகவும் இருக்கான் தாயாய் தந்தையாய் மக்களாய் மட்டுமாய் மட்டுமாய் ஆக ஜெகதாகாரத்தையே காண்பிச்சு நீயாய் நின்றவாறிவை என்ன நியாயங்களேன்னு என்ன சொன்னா ஜெகத்து ஜெகன்மயமாகவும் இருக்கான் ஜெகத் சந்திரனாகவும் இருக்கான் என்னை வசப்படுத்துவதற்காக அழகான திருமேனியும் உடையவனாக இருக்கான் ஜெகத் சந்திரனாக ஜெகதாற்பட்டனாகவும் சேவதாரிக்கிறான் ஜெகதுருவாகவும் இருக்கான் என்னை வசப்படுத்த ரொம்ப அழகான திருமேனி உடையவனாகவும் இருக்கான் அப்படிங்கிறத ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற அந்த திருவாய்மையில
உடனே அதன் பிறகு இவருக்கு சரி இவ்வளவெல்லாம் பிரபாவம் உள்ளவன் லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கான், நன்னா வித்வான்கள், நன்னா கவி சொல்ல வல்லவர்கள், கவிதா சாமர்த்தியம் உள்ளவர்கள், அவாளுக்கே நான் பாடுவோம்னு சொல்லி ஒரு பாசுரம் வாங்கிக்க கூடாதா? அவாளெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து என்னுடைய புகுந்து யானாய் தன்னை தான்பாய் தென்னாவின் வெண்ணம்மான் திருமாளின் தொலையாடின் பின்னால் சாய்க்கப்பட அந்த யானாய் தன்னை தான்பாயோட விஸ்தாரம் இந்த திருவாய்மொழி மட்டும் அதை சாதிக்கிற என்னைக்கும் என்னை கொண்டு நோகிய அன்றைக்கன்று என்னை தென்னாக்கி என்னால் தன்னை இன்றமை பாடிய ஈசனை ஆதியாயுடைய என் சோதியை என் சொல்லி நிற்பனோ பெருமாளுடைய வைபவத்தை சொல்லி என் சொல்லி நிற்பன்னா என்ன சொல்லி முடிக்க முடியும்? வேதங்கள் சொல்ல முடியாம பின்வாங்கிய விஷயம் மனசு வாக்குகளோடு சேர்ந்து முழுக்க அனுபவிக்க முடியாத விஷயம் அதை யான் என் சொல்லி நிற்பன் அப்படின்னு சாதிக்கிறார். அதை சொல்லும் போது என்றைக்கும் என்னை உய்ய கொண்டவன், என்றைக்கும் என்னை உய்ய கொண்டவன், உய்ய கொண்டு போகிய அன்றைக்கன்று இன்னைக்கும் என்னை ரட்சிக்க வேண்டிய எம்பெருமான் அன்னைக்கு அன்னைக்கு அவ்வப்போது என்னை தன்னாக்கி தன்னை என்னாக்கி வியாக்கியானம் பண்றார். என்னை தன்னாக்கி தன்னை என்னாக்கி பாடினது நான் இல்ல, அவன் எங்க பாடினான், தன்னை என்னாக்கி பாடினான். என்னால் தன்னை இன்றமை பாடிய ஈசன், தன்னை பாடிய ஈசன், என்னால் தன்னை பாடிய ஈசன், என்னால் தன்னை தமிழ் பாடிய ஈசன், என்னால் தன்னை இன்றமை பாடிய ஈசன், என்னால பாட வச்சா ஆழ்வார் செய்யக்கூடிய ஒரு சாட்சி கத்தியாகும். முதல்ல கத சஞ்சாம் உபாதிஷே அதை சொன்ன பழக சந்தியா உபாதிஷே பொய் நின்ற ஞானமும் பொல்லா உருக்கும் அழுக்குடம்பும் மெய்நின்ற நீர்மை நியாபுராமை மெய் நின்று கேட்டருளாய் அந்நியன் செய்யும் விண்ணப்பமே நான் பண்றேல அது அவனுடைய அப்படிங்கிறது தன்னை தான் பாடுதல், தன்னை என்ன பாடினாமா இந்தமை பாடிய ஈசன் அப்படின்னு ஒரு சாத்திகத்தியம். இதுலயே காரியா காரியத்தை வாங்குங்க, இதுலயே காரியத்தீங்கிறத யாரால் தன்னை தான் பாடிதா காரியத்து வாங்க சொன்ன அந்த மாதிரி பெருமா ஆழ்வார் பண்ணதான ஒரு சாத்திக தியாகம் இது. ஆனா அது சாதாரணமான சாத்திக தியாகம் இல்லை. நாம் பகவான சொன்னியா மேல என்ன அனுசந்தானம் பண்ணணும் காமிக்கிறார் ஆழ்வார். இவன் என்ன பண்ணா என்றும் என்னை உயர்கொண்டு போகிய ஈசன் எப்ப பார்த்தாலும் உபகாரம் பண்ணவன் அவன்தான், எல்லா உஜீவனம் பண்ணவனும் அவன்தான், உபகார பரம்பரைகள் அத்தனையும் நடிக்கிறார் ஆழ்வார். அந்த பெருமாள் என்ன பண்ணிருக்கணும், அவ்வப்போது எனக்கு ஒரு அனுகிரகம் பண்றான். முதல் பாசனம் பண்ணட்டு அன்றைக்கு என்னை தன்னாக்கி என்ன தன்னை இன்றை பாடினார் அது முடிக்குது. மறுநாள் விடுமின் உத்தவம் பாடணும், அன்றைக்கு என்னை தன்னாக்கி என்ன தன்னை இன்றை பாடினார் அது முடிக்குது. அடுத்த நாள் அன்றைக்கு என்னை தன்னாக்கி என்ன தன்னை இன்றை பாடிய ஈசன். இந்த மாதிரி நூறு நாளானா நூறு நாள் இல்லை நூறு தரம் நூறு திருவாயு விஷயம் அப்ப முதல் பிரிவு அஞ்சலியா மடநாதான்,
இன்னொரு பிரிவு அந்த மாதிரி அந்த ரெண்டாவது வாயும் திரையோரம் காணப்படுறான. இந்த மாதிரி 10-12 பிரிவுகளை கொண்டு இந்த திருவாவளி மொத்தமும் பாடி வச்சான் அன்றைக்கென்று. என்னை பொருளாக்கி என்ன சுவாமி, இந்த பொருளாக்கி தன்னை என்னுடைய தாய் அந்த புறம்போக புணர்த்ததன் செய்யா. என்ன பாசுரம் சுவாமி இது? இந்தன்னை பொருளாக தன்னை என்னுடைய தாய் அன்றென்னை புறம்போக புணர்த்ததன் செய்வா. இந்த எண்ணெய் பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தா அந்த எண்ணெய் புறம்போக புணர்த்தது என் செய்வான். அழ்வார் கேட்கிறார் இல்லையா, அன்றைக்கன்று என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இந்த வழிபாடு எரிச்சன். அவன் என்ன பண்ணுவேன், ஆதியாயந்த என் சோதியை என் சொல்லி நிற்பன். ஆதியாயமிந்த சோதி, ஆதியாயமிந்த என் சோதி, ஆதியாய் உலகுக்கு நின்ற சோதி, ஆதியாய் எனக்கு நின்ற என் சோதி. எனக்கு ஆதியாயிருந்தார். அது என்ன சுவாமி, உமக்காதினா எனக்கு ஆதினா. இந்த மாதிரி பாசுரம் பண்ணி மொழியான ஆதியா இருந்தார். எனக்கு கரண கடையவரங்களை கொடுத்த ஆதியானம், என் வாய பிரேச வச்ச ஆதியானம் இல்லையா. யோகா பிரவிஷ மம வாஜபிமா சுத்தா சஞ்சீவேயத்தைகளை சக்திதர சுதாம்னா தானா நமோ பகவதே புருஷாய தஸ்மைன அனுசந்தானம் ராஜா திருவன். அந்த மாதிரி சொல்றார் ஆழ்வார், என்னை தன்னாக்கி என்னால் தன்னையின் கவிபாடியை இருக்கிறார். என்ன பெருமா ஆழ்வார் தான், எத்தனையோ இருக்கா சுவாமி அவள் விட்டு என்ன சூஸ் பண்ணுகிறேன். இந்த விபாடும் பரம கவிகளால் தன்னை பாடுவியா நின்று நன்கு வந்து சுவாமி நன்கு வந்து பகலாம் என்னுடனாக்கி என்ன நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை என்னால் தன்னை வன்புகள் பாடிய வைகுந்தநாதனே. வேற திருமான சொல்லியா வைகுந்தநாதனே அதை பண்ணான. மற்றவாள் யாருன்னா டூப்ளிகேட்னா, டூப்ளிகேட் இல்ல, ஒவ்வொரு திருமாளா பாட வச்சான். இருந்தாலும் மொத்தத்துக்கு முழு முத்தியவர் வைகுந்தநாதனே. பரஸ்பரத்தை அனுபவிச்சனோ உயர்வர உயர்வர உடையவன் எவன் அவன் அவன் தீரரி சுடரை தொண்டன் மன்னனே. மயவர மதிநட மறுபடினன் மயவர மதிநட மறுபடினன் என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன்கவி பாடியை ஈசன் அவன் தீரரி சுடரடி தொழுதழன் மன்னனே. இல்லையா அதை சொல்ற வைகுந்தநாதனே மயவர மதிநட மறுபடினன் அவனே தன்னால் என்னை என்னால் தன்னை உண்டவி பாடிய ஈசன். சரிக்கிறேன் வால்மீகிய விடவா காவியமா சொல்லிட்டு போயிட்டாரே. இங்கே பிரிவு உண்டா அவருக்கு வால்மீகி பிரிந்தார்கள் ஆடி காண்பன் பாடி சொன்னாங்க. சொல்லக்கூடாதா அழுவன் மந்தே துருவன் ஆடிக்காண்பே நித்யாமி பாடி அலற்றுவன் தாளேன் ஆராதியாமி சொல்லலாம் வராதாவிற்கு. இந்த மாதிரி வரம போட்டு அவர் ஒரு பாசனம் பண்ணக்கூடாதோ. அவர் பண்ணதி அப்பூதம் தமுதாவரா வேதி மதுரம் முதராட்சம் ஆரோக்கிய கவிதா இவர் பாடி அன்றை கண்டெண்ணை என்னை என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன்கவி பாடிய ஈசன். அழ்வாஸ் அறிக்கிறேன் இன்கவி பாடும் பரம கவிகளால் தன்னைத்தான் பாடுவியா நின்று. சுவாமி தப்பா சொல்லிட்டு பாசுரம் திருத்தம் தப்பு கிடையாது. பாசுரம் யார் எங்க சொன்னாலும் தப்பலாம். இன்கவி பாடிய இன்கவி பாடும் பரம கவிகளால் தன்கவி தான் தன்னை பாடுவியா நின்று. அழகான பாசுரம் தன்கவி தான் தன்னை பாடுவியா நின்று. என்ன சொல்ற ஆழ்வார், இன்கவி பாடிய ஈசன் சொல்ல இன்கவி என்னை பாடுவித்தான் சொல்லல, என்ன பாடுவிச்சா சொல்லல, இன்கவி பாடிய ஈசன் பகவான் காலையின்னு சொன்னார் சுவாமி. ஆனா மற்றவாழ்வு சொல்லட்டே அவளுக்கு இந்த என்ன மாதிரி ஞானம் கிடையாது. இன்கவி பாடும் பரம கவிகளால்
தன்படி தான் தன்னை பாடுவியா நின்றினர். அந்த பாடுவியா சொன்னார் கண்மணி பிரயோகம், இங்க கர்த்தனி பிரயோகம், இன்கவி பாடிய ஈசன் அவன் பாடினா நான் பண்ணல, அதுதான் யானாய் தன்னை தான் பாடி. இந்த தான் பாடி விளக்கம் இது, யானாய் பாடிகளின் விளக்கம் என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன்கமை பாடிய ஈசன். ஆழ்வாருடைய பாசனத்திலேயே ஒரு பதம் இன்னொன்று வியாக்கியானமா இருக்கு. இந்த முதல்ல விவரணம் சொன்னார், அந்த சுருக்கம் சொன்னார். அந்த மாதிரி இந்த தசகத்துல எம்பெருமான் உன்னை கொண்டு ஒரு தன்னை பாடிந்தானே, அதை அனுபவித்தார் ஆழ்வார். அந்த நிர்மாணம் எப்பேற்பட்டவன்னா, எங்கைத்து நிலையில் தம்மை கொண்டு இத்திருவாய் மொழி பாடுவித்துக் கொள்ள தம்மை இங்கு வைத்ததாக திருவுள்ளம் பற்றின எம்பெருமானுக்கு பிரத்யபகாரம் காணாமையாலே ஒரு உபகாரம் அவனுக்கு சொல்லவே செய்யவே முடியாது. சுவாமி என்ன உபகாரம் பரம்பல் முடியும்? உஜ்ஜீவன பராங்கணவன் என்கிற சங்காரதத்தையே சுவாமி துவாரிகளாலே எம்பெருமான் எப்பேற்பட்டவன், சுவாமி துவாரிகளாலே தத்த வாக்பிரம்மணனால் அவன் ஸ்வஸ்துத்யாதோ பிரேரகன் என்னத்தை ஸ்வஸ்துத்யாதோ பிரேரகன், தன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பிரேரகனா எம்பெருமானே இருக்கான் அப்படிங்கிறத நன்கு உபவாதனம் பண்ணது ஆழ்வார். என்ன பாசனம் சுவாமி, ரொம்ப அழகான பாசனம் அது ரசாரிக்கிறார். பெருமாளுக்கு இவ்வளவு செஞ்சானே பெருமாள், ஏதாவது தந்தா வைத்து என்னத்தை தந்தும் சுவாமி, அதிகமா போன என்னையே தந்தான், அது என்னோட தானே அவனோட தான், அதை என்ன நான் தான் உதவி கைவாறு என்னுயர் என்ன ஆராய்ந்து பார்த்தா அதுவும் அச்சு அதுவும் என்னது இல்லை, ஆண்டு அவன் தனது அதுவும் என்னோடது இல்லை, யோஜனை படி பார்த்தா அதுவும் அவனோடது, அதனால என்னால் தன்னை பதவிய இன்கவி பாடிய அப்பனுக்கு என்னால தன்னை பாடிச்சிருந்தானே அந்த அப்பன் உபகாரங்களுக்கு அந்த பெருமாளுக்கு எதுவும் ஒன்றுமில்லை செய்வது இங்கு. இந்த ஒண்ணே நான் பண்ண முடியாது, நாளைக்கு போயிட்டு பண்ணுனேன், அங்க போனா நான் என்ன பண்றது, எதுவும் ஒன்று இது ஒன்றும் இல்லை செய்வது இன்றும் அங்கே, இங்கும் செய்வது இல்லை அங்கும் செய்வது இல்லை, பின்ன என்னதான் பண்ணுவீன்னா சொன்னேன் அது போறோம் அதான் அப்படின்னு சாதிச்சார் ஆழ்வார். அந்த மாதிரி சாதிச்ச அப்புறம் பெருமாள் தான் திருவாரங்களில இருக்கக்கூடிய இன்பா காண்பிச்சானா, அதை பாசனம் என இன்பம் பயக்க எயில் மலர் மாதரும் தானும் வேறுலக இன்பம் பயக்க இந்திரன் வீச்சிருந்து ஆழ்கின்ற இன்பல்வியான் அம்புற்று அமர்ந்துரைகின்ற அனுபவில் சூழ் திருவாரன் விடை அன்புற்று அமர்ந்து வளம் செய்து கைகொள்ளும் கைகொள்ளும் நாடுகளும் ஆகுங்களோ. இந்த திருவாரங்கள் திருமாவை போய் இன்னைக்கு சேவிக்க போறேன் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதில் அனுபவிச்சுதான் பத்தாம் திருவாரக்குடியான இன்பம் பயக்கி இப்படி மகோபகாரகன் ஆனவனை திருவாரன் விடையிலே கண்டு அங்கு எல்லா அண்மையும் செய்ய வேண்டும் என்று மனோவசதித்து வைகுண்டேரிக்க போகாதிகளாலே பகவானுடைய ஸ்தோத்திர வேதன பரிகர்த்திருத்தத்தை உருவாதித்தலுடனார். பகவானுடையதால ஸ்தோத்திர வேதத்துவம் வேதன பரிகர்த்திருத்தம் ஸ்தோத்ரு வேதன பரிகர்த்திருத்தம் ஸ்தோத்ரு வேதன பரிகர்த்த ஸ்தோத்திர வேதன பரிகர்த்திருத்தம் என்று ஸ்தோத்ரு வேதன பரிகர்த்திருத்தம் ஸ்தோத்திரம் பண்றவன் கட்டப்படுதலை பரிகரணம் பண்றவன் தாத்பரியம், அதுதான் என் மனசுல பட்டுது, அது தப்பா இருந்தா அடுத்த உபன்யாச கரெக்டா சொல்றேன். பரிகர்த்திருத்தத்தை உபபாதித்து அருகினா அந்த மாதிரி ஆழ்வா இந்த பத்து திருவாழ்வைகளால என்ன அனுபவிச்சருங்க காலத்துல சாரமா சொல்லும் போது பக்தர்களுடையதான அனித்த சோரம் சப்தமே ஸ்தோத்ரே இந்தமாக ஸ்தோத்திரத்திலே சேர்க்கிறான், ஸ்தோதாக்களுக்கு ஏற்படக்கூடிய வியசனத்தை பரிகரித்து ஸ்தோத்ரே விஜயந்தம் ஸ்தோத்திரத்திலே அவர்களை சேர்க்கிறான். இந்த காலத்திலையும் பார்க்கலாம் இல்லையா, சொல்லும் போது கோதா சுகியில சொல்லும் போது கோதாமண்டிய சொன்னா சொன்ன பிரபந்திய வைதேசிக சுத்திகிறான் வேத வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் கோதாரி மாறு மையமானையும் மாறு சாப்பிட்டே என் போல்வா ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு வார்த்தைகள் அலங்கான மகிமை உள்ளவர்
அப்படி இருந்தாலும் மௌன குருக உங்களை எத்தி குணா சொல்லியா சோத்திரம் பண்ண முடியுமா? நீ பண்ணணும். தொத்ரேதிரவணியமான துரியார்த்ததிய மணி உபதை செஞ்சிட்டாலும் என்னுடைய காசு போட மாதிரி ஒரே தொலைவு ஜனனி சொல் அபிட்டவாதாம் வாஜம் பிரசன்ன முதுநாமம் சம்பிதை ஞாதாத தலையாக சுதுத்தி சதசஸ்தன்யேன சம்பந்திதா பிராட்டி இவட திருவாரூபார் நாச்சியார் திருமொழி அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தா நமக்கு சோஸ்திரம் பண்ணும்படியான தகுதி நாமே கவி சொல்ல வந்த தகுதி வருமா? பிரார்த்திச்சர் நீயே தன் வாதம் பிரசன்ன முதுநாமம் சம்பிதை உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியாத வாக்க தெளிவான வாக்க சுத்தமான வாக்க நீ எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னா அதை சொன்னோமானால் வெள்ளைப்பதிமுக தேசிகராய் விலகால் அடியோமிடத்தி அடியது ஓலை ஈட்டனம் இதுவே ஓலை யாம் இடக்கன் கொள்ள திருவிழும் கோதந்திகள் கூர்மதி எல்லாத்தனை யோகாதிகளால் சுட்டி கிடைக்க பக்தவனுடைய அனிஷ்டோரம் கஷ்டத்தை போக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவா இந்த பத்து பத்துக்கு விஷயம் பிரபதன சுலபா அனிஷ்ட வித்வம்சீரா பக்தாளுடைய அனிஷ்டத்தை போக்குறவன் இந்த பத்து பாசுரங்கள் நூல் பாசுரங்கள் இந்த பத்தோட சாரங்கிறத விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் பாகவதால் அனுபவிக்கும் மங்களம்